நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. பாலும் கலந்துணக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்கக்கறி முகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்று, குண்டூர்வ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனமுறிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமாளே. எல்லாம் வல்ல அருள்மிகு ஸ்ரீ பாளையன் சாலைக்குமார சுவாமி திருக்கோவில் கந்த சஷ்டி திருவிழாவில் இன்றைக்கு ஒரு மகத்தான தலைப்பிலே திருநெல்வேலி சந்திப்பு, ஸ்ரீ அண்ணாமலை அருணகிரி சிற்பன்ஸ் நிறுவனத்தார் பெருமையோடு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நகைச்சுவை சிந்தனை பாட்டிசை பட்டிமன்றமானது இப்போது நடைபெற இருக்கிறது. ஆன்மீகம் வளர்வதற்கு பெரிதும் துணை நிற்பது பீடா நாடா என்கிற தலைப்பிலே அற்புதமான ஒரு பாட்டிசை பட்டிமன்றம். அருமையான பாடல்களை பாடுவதற்கு நல்ல பாடகர்களும் நல்ல அற்புதமான இசைக்கலைஞர்களும் இங்கே வருகை தந்துள்ளார்கள். ஸ்ரீ அண்ணாமலை அருணகிரி சிற்பண்டியினுடைய நிர்வாக இயக்குநர்கள் போற்றுதலுக்குரிய திருமிகு அருணகிரி முருகன் அவர்களும் திருமதி கயல்வெளி முருகன் அவர்களும் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அவர்களுடைய முன்னிலையிலே நம்முடைய கோவில் நிர்வாகத்தை பாதுகாத்து பரிபாலனை செய்யக்கூடிய தக்கார் மற்றும் செயல் அலுவலர் அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த நல்ல நிகழ்வானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயம் என்றால் ஆன்மா லயித்திருக்கக்கூடிய இடம் ஆலயம். எங்கே மனிதன் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக ஆனந்தமாக பேரின்பத்திலே மூழ்கி தலைக்கிறானோ அந்த இடம் ஆலயம். கோயில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனை நான் தேடியும் கண்டிலனே, உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேணுமடி, உள்ளத்தில் காண்பாயாகில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி என்று கவிமணி பேசுவார். எவன் ஒருவன் உள்ளத்தில் இறைவனை காணுகிறானோ அவன்தான் கோயில் உள்ளேயும் இறைவனை காண முடியும். சிரத்தையுடனும் தைரியத்துடனும் இருங்கள், ஆத்ம ஞானத்தை அடையுங்கள், உங்களுக்காக மட்டுமில்லாமல் பிறருக்காகவும் வாழுங்கள், இதுதான் ஆன்மீகம் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்குகிற செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கின்ற இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மனிதனும் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்வதிலே தான் ஆன்மீகம் அடங்கியிருக்கிறது. தனக்கென வாழ்பவன் இருக்கையில் இறக்கிறான், பிறருக்கென வாழ்பவன் இறந்துமே இருக்கிறான் என்று வைரமுத்து அருமையா ஒரு பாடல்ல சொல்வார். ஆக எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல எண்ணி பாதுகாக்கின்ற உன்னத அறம்தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் வளர்வதற்கு பெரிதும் துணை நிற்பது வீடா நாடா. வீட்டிலே அம்மா அப்பா குழந்தைகள் உறவினர்களெல்லாம் இருப்பாங்க. ஒரு வீடு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, உள்ளங்கள் உறவாடுகிற இடமாக இருக்க வேண்டுமே தவிர அது உருவங்கள் நடமாடுகிற இடமாக இருக்கக்கூடாது. அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பான்னு உறவுகள் ஒன்றாக கலந்து குழந்தைகளை நன்றாக வளர்க்கணும். ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய தொடக்க பள்ளி. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, நல்ல பண்பில் தவறிய பிள்ளையை பெற்றவள் பேர் சொல்லி வாழ்வதில்லைம்பாங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் தயையும் பிறவிக்குணம்னாங்க. சில நல்ல விஷயங்கள் அப்பா அம்மாட்டிருந்து சான்றோர்கள்ட்டிருந்து வரணும். அற்புதமான நம்முடைய திருநெல்வேலியில் தாமிர சபை தலைவராக இருந்து ஒவ்வொரு ஆண்டும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளை அழைத்து வந்து அற்புதமாக பக்தி சொற்பொழிவு நிகழ்த்த செய்து அந்த தாமிர சபையை பாதுகாத்து பரிபாலனம் செய்த அன்பு ஐயா அண்ணல் திரு அருணகிரி ஐயா அவர்களுடைய அருந்தவ புதல்வர் தக்கார் தகவிலர் என்பது அவர்தம் எச்சத்தால் காணப்படும் பாங்க. ஒரு தகப்பன் எப்படிப்பட்டவன் எப்படி வாழ்ந்தார் என்பது யாரை வச்சு பார்க்கணுமா, அவருக்கு பிறந்த பிள்ளைகளை வைத்து பார்க்கணுமா. தந்தை மகற்கு ஆற்றுகிற நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். ஒரு அப்பா பிள்ளைக்கு என்ன உதவி செய்யணுமா,
நல்ல சான்றோர்கள் இருக்கக்கூடிய சபையில் உட்காரக்கூடிய தகுதியை தன் பிள்ளைக்கு ஏற்படுத்தணுமா? அந்த பிள்ளை அப்பாவுக்கு என்ன செய்யணுமா? மகன் தந்தை காட்டுகிற நன்றி, இவன் தந்தை என்னோச்சான் கொல்லியனும் சொல். இந்த பிள்ளையை பெறுவதற்கு இவங்க அப்பா அம்மா என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ அப்படின்னு நாலு பேர் பாராட்டுற அளவுக்கு அந்த பிள்ளை நல்ல காரியம் செய்யணுமா? அப்போ இந்த குணங்கள் எல்லாம் யார்கிட்ட இருந்து வரும்னா அப்பா அம்மாட்ட இருந்து வரும். அப்போ நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கு துணை நிற்பது முதல்ல வீடு இல்லையா? நீங்க அதை வச்சுக்கணும். ஒரு வீடு என்பது தானும் மகிழ்ச்சியா இருக்கணும், தன்னை சார்ந்தவங்களையும் மகிழ்ச்சியா இருக்க வைக்கணும். அதாங்க ஆன்மீகம். ஆன்மா லயித்திருக்கக்கூடிய இடம் ஆலயம்னு சொன்னேன் இல்லையா? முதல்ல நம்ம உள்ளம் சந்தோஷமா இருக்கணும். வீட்டில் பிரச்சனை இருக்கும்போது கோயிலில் அர்ச்சனை நடக்கும் இல்லையா? அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிதுன்னா, இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடப்பதற்கு இறைவனுடைய துணை வேணும். நாம தடுமாறுகையில் ஊன்றுகோலாய், நம்ம தத்தளிக்கையில் படகாய் இருந்து நம்மை காப்பாற்றுவது எதுனா தெய்வம். ஆக கோவில்ல அர்ச்சனை எப்ப நடக்கும்? அருமையா நம்முடைய அந்த அர்ச்சகர் பெருமக்கள் எல்லாம் நல்லா கோயில்ல பூஜை நடத்துவாங்க. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா, டிங் 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 பிள்ளையார் கோயிலில் பூஜை நடக்கும். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய திமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயார், டிங் 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 சுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜை நடக்கும். எதற்காக இந்த பூஜை என்று சொன்னால், வீடு நலமா இருக்கணும். எல்லாம் எதுக்காக நம்ம கோயிலுக்கு வரோம்? சாமியாரா போறதுக்கு இல்லை. இறை வழிபாடு எதுக்குன்னா, இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும், நாம மட்டும் நல்லா இருந்தா போதாது, எல்லாரும் வாழணும். பணம் வைத்திருப்பவன் ஏழை எளியவனுக்கு கொடுத்து உதவி செய்யணும், செல்வம் வைத்திருப்பவன் பொருளை கொடுக்கணும், கல்வி வைத்திருப்பவன் நாலு பேருக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் பாரதி சொன்னா, இன்னருங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் ஏற்றல், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஆக இதெல்லாம் தர்மம். இதுல மேலான தர்மம் எது அப்படின்னா கல்வி அறிவித்தல். ஆக இத்தனை பணிகளையும் செய்யக்கூடியவர், ஒரு காலத்தில் செய்தவர் நம்முடைய அருணகிரி ஐயா. இன்னைக்கு அவருடைய அருந்தவ புதல்வர், அவருடைய வழியில வந்த பெருமகனார் நம்முடைய அருணகிரி முருகன் அவர்கள். அப்பாவை போலவே தகப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்ததுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி அந்த வழியிலே வந்த பிள்ளை. வாசனமிக்க சந்தனத்தை ஒரு குவளையிலிருந்து எடுத்து கொடுத்தா வாங்குறவன் கையும் மணக்கும், கொடுக்கிறவன் கையும் மணக்கும். அப்பாவும் மனமிக்கவர், அவர் கொடுத்த பிள்ளையும் மனமிக்கவர். அற்புதமான நம்முடைய அருணகிரி முருகன் ஐயா அவர்கள் இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்புல, சும்மா காமாச்சோமான பட்டிமன்ற நடத்துக்கு வரல நாங்க, நீங்க உட்கார்ந்து கேட்கணும், உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா உட்கார்ந்து கேளுங்க. நல்ல அறிவார்ந்த கருத்துக்களை நாங்க பேசுவோம், நல்ல பக்தி மனம் கமலக்கூடிய பாடல்களை எங்களுடைய பாடகர்கள் எல்லாம் பாடுவாங்க. கோலாகலமா இருக்கும், வீட்டுக்கு போகணும்னு அவசரப்படாதீங்க. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு பட்டிமன்றம், 9 மணிக்கு நாங்க தொடங்கணும். ஆனா எப்பவுமே காலச்சூழல், எது எப்ப நடக்கணுமோ அது அப்பதான் நடக்கும். அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கர்மங்கள் ஆகா, உருவத்தால் உயர்ந்த மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழான் இருக்கான். ஆக எவ்வளவுதான் உயரமான மரமாக இருந்தாலும் அதுக்குரிய பருவம் வந்தால் தான் அது பழுக்க முடியும். ஊழிற் பெருவெளி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் முன்னுறும்னா, விதியை விட வலிமையானது இந்த உலகத்தில் எது கிடையாதான், எதுவும் கிடையாது. நாம் என்னதான் முயற்சி பண்ணாலும் எது எந்த நேரம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நிச்சயம் பண்ணியிருக்கானோ அந்த நேரத்தில் தான் அது நடக்குமா. ஆக அப்படி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமாள் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காரு. நிகழ்வு தொடங்குது, வாங்க அண்ணன் பாட்டு ஒரு இறைவணக்க பாடலோடு நம்ம நிகழ்வை தொடங்கலாம். தயவுசெய்து பெருமக்கள் எங்களுக்கு முழு ஆதரவை தர வேண்டும் என்று சொல்லி கேட்டு வாங்க ஒரு இறைவணக்க பாடல். ஆனைமுகனே ஆதி முதலானவனே, பானை வயிற்றோனே பக்தர்களை காப்பவனே, மோனை பொருளே மூத்தவனே, கணேசா கணேசா
ஏனென்று கேளும் ஐயா, இந்த ஏழை முகம் பாரும் ஐயா. சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே. சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடி வழிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் மிகும் வழிவேலா. ஒரு ஆலயமோ கடலாறு படை வீடும் நிலையான ஜோதி. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் மிகும் வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் மிகும் வடிவேலா. நாடில்லை உடல் மிகும் வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே. சொல்லாத நாடில்லை உடல் மிகும் வடிவேலா, சுடர் மிகும் வடிவேலா. கேட்கக்கூடிய பெருமக்கள் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தணும். ஏன்னா நல்ல கேட்கக்கூடிய மக்கள் இருந்தால் தான் பேசுகிறவங்க நல்லா பேச முடியும். எப்போவுமே இப்போ நான்லாம் வாத்தியார், அன்னைக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு பயம் முத பஞ்சில் படுத்து உறங்கிக்கிட்டு இருந்தான். பக்கத்தில் இருக்கவன் அவனை எழுப்பிடான்னே, அவன் சொன்னால் நீர் உறங்க வைக்கணும் நான் எழுப்பணுமோன்னா. அப்புறம் நானே எழுப்பி கடைசி பெஞ்சில் போய் படுடான்னே. இல்லை சார், அங்கே படுத்தா உறக்க வரா சார், இங்கே தான் உங்கள் சத்தம் கட்டி நல்லா உறக்க வருதுன்னா. அதில் ஒரு பையன் சொன்னால் பாருங்கள் சார், ஒரு தாய் தாலாட்டு பாடினா கூட ஒரு பிள்ளை தான் சார் தூங்கும், நீங்கள் பாடம் நடத்தினேன்னா வகுப்பில் 40 பேருக்கும் நல்லா தூக்கம் வருது, நீங்கள் 40 தாய்க்கு சமம்னா. ஆனால் அது மாதிரி நீங்கள் தூங்கிடப்படாது, நல்ல உற்சாகமாக இருந்து நல்லா ரசிக்கணும், நல்லா கேட்கணும். அன்றைக்கி நாமக்கல்ல ஒரு பட்டிமன்றம் 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன், ஒருத்தனும் கைதட்டலை. ஆம்பளைகளெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கஞ்சா அடித்தவங்க மாதிரி கவுந்து போய் கிடக்காங்க. பொம்பளைகளெல்லாம் பார்த்தா அந்த கருவாப்பையில் எங்கேருந்து கூட்டு வந்தாங்க, இவனுக்கு காசு கொடுக்கவே அதிகம், இதில் கைவேற தட்டணுமான வைராக்கியமாக உட்காந்துருக்காங்க. எல்லாரையும் கைத்தட்ட வைக்கணும், சிரிக்க வைக்கணும்னு நிறைய நகைச்சுவை எடுத்து விட்டேன். கூட்டத்திலேருந்து ஒரு தங்கச்சி கெக்கு கெக்க கெக்குன்னு சிரிச்சுட்டான், எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏ என் தங்கம், வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுன்னு இப்படி கெக்க கெக்கன்னு சிரிக்காளே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் இருந்து ஒரு கிழவி அந்த பிள்ளையை பார்த்து, காக்கா ஏன்ட்டி இப்படி கொண்டட்டி கொண்டட்டி சிரிச்சுக்கிட்டு கிடக்க,
ஒரு சமஞ்ச குமரி விடியாட்டி கூச்சம் இல்லாமல் சிரிப்பாவோ, உனக்கு என்னட்டு வெக்கம் இல்லாமல் இழிப்பு வேண்டிய கிடக்க இழிப்பு, வாயை இழுத்து வச்சு தச்சுப்படுவோம். ஆமாம், நீ பேச தம்பி, ஒருத்தரும் சிரிக்க விடாமல் நான் பார்த்துக்கிட்டேன்னா, நான் நாலு பேர் சிரிப்பாங்களான்னு பார்க்க அவள் ஒருத்தரும் சிரிக்க விடாமல் பார்த்துக்கிடுவாளாம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் நல்ல பெருமக்கள், நல்லா எங்கள் ஐயாலாம் பெரியவங்க இப்படி உட்காந்து கேட்கணும். எனக்கு ஒரு பெரியவர் இப்படி தான் என் பேச்சை நல்லா கேட்டார், எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நான் பேசி முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா என் பேச்சு எப்படி இருந்துச்சுன்னு, என் வாயினால் இதை சொல்லணுமாடா அப்படின்னாரு. சொல்லுங்கள் என் பேச்சு எப்படி இருக்குது, ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு அவர் சொன்னார். வீட்டில் என் பொண்டாட்டி பிடுங்களுக்கு ஓம் பிடுங்கல் எம்பிட்டோ தேவலப்பா, அதான் செத்த நேரம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன்னார். நான் அப்படிலாம் இல்லாமல் நல்ல பெருமக்கள். இன்றைக்கி அருமையான தலைப்பு, ஆன்மீகம் வளருவதற்கு பெரிதும் துணை நிற்பது வீடா நாடா. அருமையாக பாடினார். முருகப்பெருமாளுடைய அருள் இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம சாதிக்கலாம். அஞ்சு முகம் தோன்றியில் ஆறு முகம் தோன்றும், பெஞ்சமறியில் அஞ்சல் என வேல் தோன்றும் முன்னே, ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடும், செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவ வராதே வினை. இறைவனுடைய துணை இருந்தால் நமக்கு எந்த குறையும் வராது. வாழ்க்கையில் நம்ம எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்வதற்கு இறைவனுடைய அருள் வேணும். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடுவாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபுணியில்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், துன்பமில்லாத வாழ்க்கை, இதெல்லாம் அமையணும்னா இறைவனுடைய அருள் வேணும். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசி தீர்க்காத அன்னம், தாகத்தை தீர்க்காத தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டிர், கோபத்தை அடக்காத வேந்தன், குறுமொழி கொள்ளாத சீடன், பாவத்தை தீர்க்காத தீர்த்தம், பயனிலே ஏழும் தானேன்னா நல்ல இந்த மாதிரி எல்லாம் அமையணும். வல்லான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிதுன்னா, நம்ம எல்லாத்தையும் உண்டாக்குனாலும் அதனுடைய பலனை அனுபவிக்கணும்னா இறைவனுடைய அருள் வேணும். எங்க தெருவுல ஒரு பெரிய பணக்காரர், ஏராளமான செல்வம், தீபாவளி அன்னைக்கு பாருங்க, ஒரு வீட்டில் வீட்டமாக அழகாக ஜாங்கிரி செஞ்சு வச்சுருக்கு, அப்படி ஜீரா ஒழுகிக்கிட்டு இருக்கு, நாக்கில் அவருக்கு எச்சு உருது, ஒரு ஜாங்கிரி சாப்பிடலாம்னு நினைக்காரு, உடம்பு பூரா சுகர், ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் அடித்தார், டாக்டர் ஒரே ஒரு ஜாங்கிரி சாப்பிட்டுக்கிடட்டுமா டாக்டர் அப்படின்னாரு. அதுக்கு டாக்டர் சொன்னார், தாராளமாக சாப்பிடுங்கோ, அதான் உங்களுக்கு கடைசி ஜாங்கிரின்னார். அப்போ இப்படி இருந்து என்ன புண்ணியம், அப்போ எதையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அருள் வேணும். அப்போ இந்த ஆன்மீகம் வளரணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நாம மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்தவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இறைவனுடைய அருள் வேணும். அந்த இறையருள் பெருகுவதற்கு, ஆன்மீகம் தலைப்பதற்கு யார் பெரிதும் துணை நிற்பாங்க, வீடா நாடா. நான் சின்ன பிள்ளை மூணாவது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு 30 திருக்குறளை படித்து எங்கள் அம்மாட்ட போய் நான் ஒப்பிச்சேன். எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டா, பக்கத்து வீட்டு பொம்பளையெல்லாம் போய் என் மாமன் 300 திருக்குறளை படித்து ஒப்பிச்சுட்டாமட்டான். எல்லாரும் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, 300 திருக்குறள் நீ படிச்சியால உங்கள் அம்மா சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை பொய்யாயிடக்கூடாதுன்னு அப்புறம் 300 திருக்குறளை நான் மனப்பாடம் பண்ணினேன். அப்போ அன்னைக்கு எங்கள் அம்மா அந்த விதைச்ச ஒரு விதை, அண்ட் ஆர்டினரி டீச்சர் டாக்ஸ், ஆவரேஜ் டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ், குட் டீச்சர் டெமான்ஸ்ட்ரேட், பட் அண்ட் எக்ஸலன்ட் டீச்சர் இன்ஸ்பயர்மாங்க. ஒரு சாதாரண வாத்தியார் நினைச்சவார்னா பேசுவார், என்ன மாதிரி இப்படி தொலை தொலைன்னு நினைச்சியா பேசிட்டு கிடப்பார். அண்ட் ஆர்டினரி டீச்சர், அவர் சாதாரண வாத்தியார். ஒரு ஆவரேஜ் டீச்சர், ஒரு சராசரி ஆசிரியர் என்ன செய்வார்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவார், விவரிப்பார். ஒரு திடப்பொருள், ஒரு திரவத்தினுள் தங்க தடையின்றி முழுவதும் மூழ்கி இருக்கும்போது அது இழப்பதாக தோன்றும் எடை, அதனால் வெளியேற்றப்பட்ட திரவத்தின் எடைக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஆர்கமிட்டிஸ் கோட்பாட்டை விவரிப்பார். இவர் ஒரு சராசரி ஆசிரியர். அப்போ ஆர்டினரி டீச்சர் டாக்ஸ், ஆவரேஜ் டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ், குட்டு டீச்சர் டெமான்ஸ்ட்ரேட், அவர் என்ன செய்வாராம், செயல் விளக்கம் பண்ணி காட்டுவார். ஒரு மேல்வெளியின் சாடி எடுக்கணும்டா, அதுக்குள்ளே தண்ணி விடணும்டா, அந்த தண்ணி பக்க குழாய் வழியாக வழிந்தோடுத வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்டா, அதுக்கு பிறகு ஒரு திடப்பொருளை எடுத்துக்கிட்டு வில்தராசை வச்சு எடை பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வார்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவார். அவர் எக்ஸலன்ட் டீச்சரு. ஆனால் ஆர்டினரி டீச்சர் டாக்ஸ், ஆவரேஜ் டீச்சர், அவர் குட்டு டீச்சரு, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறவர் குட்டு டீச்சரு. ஆனால் எக்ஸலண்ட் டீச்சர், மிகச்சிறந்த வாத்தியார் யார் தெரியுமா, ஒரு பயலை படிக்க தூண்டுபவர் தான் யார், மிகச்சிறந்த ஆசிரியர். அந்த வகையில் எங்கள் அம்மா எனக்கு ஒரு எக்ஸலண்ட் டீச்சர், என் தாய். அன்னைக்கு அவள் ஊக்கப்படுத்தினா அன்னைக்கு நான் படிக்கிறேன், இன்னைக்கு உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன். எங்கள் அம்மா சின்ன வயசில் மார்கழி மாதம் என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவான், அவளுக்கு ரொம்ப படிக்க தெரியாது, எழுத படிக்க கூட தெரியாது. ஆனால் என்ன செய்வா, திருப்பாவை புத்தகத்தை யாரோ சொல்லியிருக்காங்க,
மார்கழி மாசம் பூரா தினமும் ஒரு பாட்டு பாராயணம் பண்ணி நாராயணம் முன்ன போய் நின்று சொன்னா வீட்டில் எல்லா வளமும் எல்லா நலமும் வரும்னு யாரோ அந்த புண்ணியவதி காதல போட்டு வச்சிருக்காங்க. அவ ஒரு புத்தகத்தை எனக்கு வாங்கி கொடுத்து 30 பாட்டு தினமும் ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி நம்ம கோயிலில் வந்து நீ சொல்லணும்பா. நானும் அதை படிச்சுட்டு போய் முத பாட்டு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நீராட போதுதீர் போதுமினோ நேரிழையீர் சீர் மல்கும் ஆயர்வாடி செல்வ ஆக இந்த 30 பாட்டையும் படிப்பதற்கு எனக்கு துணை நின்றவள் எங்கள் அம்மா இல்லையா. அப்போ ஆன்மீகம் வளர்கிறதுக்கு எங்கள் வீடு இப்படி இருந்துச்சு, இதை நான் சொல்லியிருந்தேன். இப்போ நாடு எப்படி இருக்கணும், வீட்டுக்குள்ளேயே நம்ம இருந்தால் போதுமா? அது ஏன்னா இவங்க அதை வச்சு பேசணும். முதல்ல ஒரு வீடு என்பது சந்தோஷமாக இருக்கணும். ஒருத்தன் சொன்னான், என் பொண்டாட்டி குத்தால அருவி மாதிரிடான்னா பக்கத்தில் நின்னவன் காட்டான், அப்படி ஜிலு ஜிலுன்னு இருப்பாளாடா, இல்லை தலையில் கொட்டு கொட்டுன்னு கொட்டுவான். இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம், என்ன பண்ண முடியும்? ஒரு பெண் என்பவள் எப்படி இருக்கணும்? அந்த பொண்ணழைச்சு வரும்போது மைக் செட்டுக்காக ஒரு பாட்டு போடுவார், மணமகளே மருமகளே மாமா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணம் இருக்கும் குலமகளே வாவா, கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வாவா. பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல குணம் இருக்கும் குலம் இருக்கும் எங்கள் வாசலில், பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல குணம் இருக்கும் குலம் இருக்கும் எங்கள் வாசலில், உன் மனமும் பொருள் மனமும் உங்கள் வாசலில், புது பூ மனமும் பாமணமும் எங்கள் வாசலில், மணமகளே மருமகளே வாவா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணம் இருக்கும் குலமகளே வாவா, கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வாவா. வாசல் எங்கள் வாசல், கற்றவர்கள் தலை வணங்கும் கோவில் எங்கள் வாசல், கல்வி மகள் வாசம் செய்யும் வாசல் எங்கள் வாசல், கற்றவர்கள் தலை வணங்கும் கோவில் எங்கள் வாசல், செல்வ மகள் வாச மகள் பாட வந்த வாசல், செல்வ மகள் வாச மகள் பாட வந்த வாசல், செல்வமுடன் புகழ் மனமும் வந்த வாசல், மணமகளே மருமகளே வாவா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணம் இருக்கும் குலமகளே வாவா, கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வாவா.
பார்த்தா ஒரு குடும்பமே கோயில் இல்லையா. பணம் இருக்கும் பலம் இருக்கும், நீ நிறைய நகை போட்டு வந்திருக்க, நீ பெரிய பணக்கார வீட்டில் பிறந்த பொண்ணு, ஆனால் எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதி கிடையாது. என் பிள்ளை படிச்சிருக்கான், ஏதோ ஒரு வேலை பார்க்கான், கை நிறைய சம்பளம் வாங்குதான், நல்ல படிப்பு கல்வி எங்கள் வீட்டில் இருக்கு. கல்வி மகள் வாசம் செய்யும், வாசல் எங்கள் வாசல். நீ வசதி படைத்த வீட்டு பொண்ணு, எங்கள் வீட்டில் வந்து நீ நல்லா ஒரு குணவதியாக இருந்து நீ காலங்கழிக்கணுமா? கோயில் எங்கள் வாசல்னா இல்லையா. உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு மூதாட்டி, ஒரு வயசான ஒரு பெரிய மனுஷி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு கல்யாணம் முடிக்கலை, அவள் புருஷன் கிடையாது பிள்ளைகள் கிடையாது. அவளுக்கு வேலை என்ன தெரியுமா, ஊர் ஊராக போய் ஏதாவது மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நல்ல பாடல்களை பாடுவாள். அந்த ஊரில் கோயில் ஏதாவது இருந்தால் போய் கும்பிடுவாள். அந்த கோயிலில் ஏதாவது அன்னதானம் கொடுத்தா வாங்கி சாப்பிடுவாள். ஒரு நாள் ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் ஏதாவது கோயில் இருக்கான்னு தேடினா கோயில் இல்லை. கோயிலே இல்லாமல் ஒரு ஊர் இருக்கலாமான்னு நினச்சி கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு எழுதிட்டா. எழுத்தாணியை எடுத்து எழுதிட்டா ஏட்டில். எழுதிட்டு ஒரு வீட்டு வாசலில் போய் உட்கார்ந்தான். அந்த வீட்டுக்குள்ளேருந்து நம்ம கயல்வெளி முருகன் மாதிரி ஒரு அருமையான ஒரு பெண்ணு வீட்டுக்குள்ளேருந்து வராங்க. அந்த மூதாட்டி திண்ணையில் உட்காந்துருக்கா. அந்த காலத்தில் திண்ணை வச்சு வீடு கட்டுவாங்க, வழிப்போக்கர்கள் காலார அங்கே உட்கார்ந்துட்டு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படின்னு. இப்போ கயல்வெளி முருகன் உள்ளேருந்து வந்து அந்த மூதாட்டியை பார்த்து, அம்மா நீங்கள் வெளியூர் போல இருக்குத, ரொம்ப களைப்பாக இருக்கல, சாப்பிட்டீங்களோ என்னவோ தெரியலையே, எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. உடனே நீங்கள் சோறு தரதாக இருந்தால் சாப்பிடுதம்மான்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. ஏன்னா வயிறு பசி, குத்துப்பட்டவன் கூட தூங்கிடுவான், குறை வைத்துக்காரன் தூங்க மாட்டான். ஆத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அரோகரா போட்டாலும் சோத்துக்குள்ளே இருக்கான், சொக்கலிங்கம் பண்ணிருக்கான். பசி வந்துட பத்தும் பறந்துடும். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், தாளாண்மை, முயற்சி, காதல், இந்த பத்தும் பசி வந்துட பறந்துடும். பசியோடு துடிச்சிக்கிட்டு இருக்க அந்த தாயி கயல்வெளி முருகன் கூப்பிட்ட உடனே வாரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட உட்காந்துட்டாங்க. உடனே இந்த அம்மா கால்கை கழுவதுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. அந்த அம்மா கால்கையை கழுவிட்டு வந்துச்சு, பாயை எடுத்து போட்டு நடு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சாங்க. அந்த அம்மா உட்கார்ந்தாங்க, இலை போட்டு நல்ல சுவையான உணவு அவங்க கைனால் பரிமாறுதாங்க. ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும், கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டூன்றி நடக்கிற மாமன் மாமிக்கு தக்கது எதுன்னு பார்த்து சமைக்கணுமா. அப்படி பக்குவமாக சமைத்த உணவை அந்த பெருமாட்டிக்கு இந்த அம்மா படைக்கிறாங்க. அந்த அம்மா வயிறார சாப்பிட்டுட்டு நினைச்சது, இந்த ஊரில் கோயில் இருக்கான்னு நான் தேடினேன், கோயில் இல்லை, ஆனால் கோயிலை விட நல்ல குணம் படைத்த கயல்வெளி முருகன் இருக்காங்க, அதனால் இந்த தாயில் சிறந்த கோயிலும் இல்லைன்னு எழுதிட்டாங்க. அடுத்தால முதல்ல என்ன எழுதினாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு எழுதினாங்க. அடுத்து என்ன எழுதினாங்க, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, கயல்வெளி முருகன் இருக்க இடத்துல கோயிலே வேண்டாம்னு எழுதிட்டாங்க. அதைத்தான் நான் அப்போவே சொன்னேன், கோயில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனை நான் தேடியும் கண்டிலேனே, உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயாகில் கோயில் உள்ளேயும் காண்பாயடின்னு கவிமணி சொன்னது. நடமாடுகிற கோயில் நம்பற்கொன்று ஈயின், படமாடுகிற கோயில் பகர்வதற்கொன்று ஆகும். படமாடுகிற கோயில் பகர்வதற்கொன்று ஈயின், நடமாடுகிற கோயில் நம்பற்கொன்று ஆகான்னா. இந்த கோயிலில் இருக்கிற சுப்பிரமணிய சாமிக்கு நீங்கள் சக்கரை பொங்கல், பூம்பருப்பு, வாழைப்பழம், ஆப்பிள் பழத்தை படைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த ரோட்டோரம் ஏழை எளியவன் சோறு திங்கிறதுக்கு வழி இல்லாமல் இருப்பான் பாருங்கள், அவனுக்கு சோறு கொடுத்தீங்கன்னா அது சாலைக்குமார சாமிக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் சாலைக்குமார சாமிக்கு கொடுக்கறது இங்கே தெருவில் இருக்கவனுக்கு கிடைக்காது. அதுதான் இது நடமாடுகிற கோயில்னா. விவேகானந்தர் சுவாமி சொன்னார், ஏழை எளியவன், படிப்பறிவில்லாத பாமர ஜனம், இவன் தான் உங்கள் கடவுளாக இருக்கணும்னார். இந்துன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, ஹிம் கூட்டல் தூ இந்து, ஹிம்னா துன்பம்னு அர்த்தம், தூ என்றால் துக்கித்தல், போக்குதல்னு அர்த்தம், போக்குதல்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய துன்பத்தை போக்குவது தாங்க மதம். இன்னைக்கு மதத்தின் பேரால் நம்ம மண்டையை உடைச்சிக்கிட்டு கிடக்கும். அப்போ பிறருடைய துன்பத்தை போக்கணுங்கிற எண்ணம் எவனுக்கு வருதோ அவன் தான் உண்மையான மதவாதி, அவன் தான் உண்மையான சமயவாதின்னு விவேகானந்தர் சுவாமிகள் சொல்லியிருக்கார். அப்போ இந்த ஆன்மீகம் வளர்வதற்கு துணை நிற்பது எது, சாலைக்குமாரசாமியா, கயல்வெளி முருகனா? இதுதான் இன்னைக்கு பட்டிமன்றம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ குடும்பம் என்பது மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். வாங்க ஒரு பாட்டு. கந்தன் காலடியை வணங்கினான்.
மகன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் கந்தன் காலடியை கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கு இணை எவருண்டு அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கு இணை எவருண்டு கந்தன் காலடியை பேராசிரியர் செல்வகுமார் நல்லா பாடுவார். போன பிறவியில் அவங்க அம்மாவும் அப்பாவும் நம்ம சாலைக்குமார சுவாமிக்கு பாலாலையும் தேனாலையும் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்படிப்பட்ட இனிமையான இந்த குரல் வளம். இப்படிப்பட்ட குரல் வளமெல்லாம் கிடைக்கணும்னா அது இறைவனுடைய அருள் வேணும். ஆனால் அந்த இறையருளுக்கு பாத்தியப்படக்கூடிய அளவுக்குல நம்ம குடும்பம் இருக்கணும். நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம் அந்த வழிவழி புண்ணியமும் அந்த பெருமைனா இப்படி ஆளாக்கும் நம்மளை எல்லாம். இப்போ இறைவன் என்பவன் நம்மோட கலந்தவன், வேற எங்கேயும் இல்லை, எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். சாணினும் உளன் ஓர் அணுவை சதமிட்ட கோணிலும் உளன்னாங்க. எல்லாரும் இருக்கான், தூண்லையும் இருப்பான் துருமுலையும் இருப்பான். அந்த இறைவன் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அந்த ஆயர்பாடியில் அவதரித்த அந்த கண்ணனை ஆண்டாள் வேண்டும்போது கூட என்னென்ன பலன்கள் இந்த நாட்டுக்கு இறைவனாக கும்பிட்டா கிடைக்கும். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையார் சென்றிறஞ்சும் அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதுவும் தப்பாமல் இங்கு இப்பரிசு உரைப்பார் ஈரிரண்டு மால்வரைந்தோன் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாயின்னா. அப்ப எல்லா திருவருளும் எல்லா வளமும் நம்ம பெறணும் என்று சொன்னால் அந்த ஆன்மீகம் தலைப்பதற்கு வீடும் துணை நிற்கணும், நாடும் துணை நிற்கணும், நாட்டு சூழலும் நல்லா அமையணும். அப்படி அமைந்தால்தான் ஆன்மீகம் தலைத்து நிற்கும். அப்ப அந்த ஆன்மீகம் தலைத்து நிற்பதற்கு பெருந்துணையாக இருக்கக்கூடியது யாரு அப்படிங்கிற தலைப்புல இன்றைக்கு அருமையான ஒரு பட்டிமன்றம். எல்லாம் அல்ல பச்சை மாமலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு அற்புதமாக நம்முடைய ஆழ்வார் பெருமக்கள் பாடுவாங்க. அந்த கண்ணனை வேண்டி ஒரு பாட்டு கோகுலத்தில் பசு கல்யாணம்
கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் சுரக்கு ராமாரி. அந்த மோகனின் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி. ராமாரி ஹரே கிருஷ்ணாரி, ஹரே ஹரே ராமாரி ஹரே கிருஷ்ணாரி. கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் சுரக்கு ராமாரி. அந்த மோகனின் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி. ராமாரி ஹரே கிருஷ்ணாரி, ஹரே ஹரே ராமாரி ஹரே கிருஷ்ணாரி. மூழ்கி குளிக்கையிலே கோவிந்தன் பேரை சொன்னார் கழுத்தில் உள்ள தாலி மின்னது ராமாரி. குளத்தில் மூழ்கி குளிக்கையிலே கோவிந்தன் பேரை சொன்னார் கழுத்தில் உள்ள தாலி மின்னது ராமாரி. சேலை திருத்தும் போது அவன் பெயரை ஸ்ரீரங்கா என்று சொன்னார். அவன் பெயரை ஸ்ரீரங்கா என்று சொன்னார். அழுத்தமான சுகம் கிடைக்குது கிருஷ்ணாரி, அழுத்தமான சுகம் கிடைக்குது கிருஷ்ணாரி. கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் சுரக்கு ராமாரி. அந்த மோகனின் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது ாரி. ராமாரி ஹரே கிருஷ்ணாரி, ஹரே ஹரே ராமாரி ஹரே கிருஷ்ணாரி. படிப்படியாய் மலையிலேறி பக்தி செய்தால் துன்பம் எல்லாம் பொடி பொடியாய் விலகுதடி ராமாரி. படிப்படியாய் மலையிலேறி பக்தி செய்தால் துன்பம் எல்லாம் பொடி பொடியாய் விலகுதடி ராமாரி. பாடம் படித்திடாத ஆட்கள் கூட கோவிந்தா என்று சொன்னால் வேதத்துக்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரி. கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் சுரக்கு ராமாரி. அந்த மோகனின் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி. ராமாரி ஹரே கிருஷ்ணாரி, ஹரே ஹரே ராமாரி ஹரே கிருஷ்ணாரி. ராமாரி ஹரே கிருஷ்ணாரி, ஹரே ஹரே ராமாரி ஹரே கிருஷ்ணாரி. அன்பு பெரியவர்களே, அருமையான தாய்மார்களே, கைமேர் களிபடைத்து கருணை மலைபொழிந்து மைவார் குழல்கண்ணி மனம்போல கவிகுதித்து நெய் வாசகமாக நிறைந்த இந்த சபையை மணக்கச் செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான பாளையம் ஸ்ரீ சாலைக்குமார சுவாமியே, உங்கள் எல்லாருடைய பாதங்கள்லேயும் நான் மாலையாக விழுந்து வணங்கி இந்த நல்ல நிகழ்வை இங்கு பெருமையோடு வழங்கி கொண்டிருக்கின்ற திருநெல்வேலி சந்திப்பு
ஸ்ரீ அண்ணாமலை அருணகிரி சிற்பன் பிரைவேட் லிமிடெட்டினுடைய நிர்வாக இயக்குநர்கள், என் கண்ணில், எனது கருத்தில், எனது கைப்பிடி இதயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமையான அண்ணன் திருவாளர் அருணகிரி முருகன் அவர்களையும், அவர்களுக்கு துணிவுக்கு தோள் கொடுத்து, அவர்களுடைய உயர்வுக்கு படியமைத்து, அவர்களுக்கு பக்கபலமாக உற்ற துணையாக இருந்து, காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுக்கின்ற அந்த அற்புதமான அந்த மாதரசி மாதர்குல மாணிக்கம் திருமதி கயல்வெளி முருகன் அவர்கள் இந்த மேடைக்கு வந்து திருக்கோவில் புலவர், இந்த நல்ல நிகழ்வை நாம் இங்கு வழங்குவதற்கு அச்சாணியாக அடிசாரலாக இருந்த பெருமகன், காலத்தால் கோலத்தால் சீலத்தால் மறக்க முடியாத ஒரு பெருமகன், நம்முடைய நல்லாசிரியர் புலவர் திரு கந்தகுமார் அவர்கள் இப்போது நம்முடைய உபயதாரர்களுக்கு இப்போது திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பெருமை சேர்க்க இருக்கிறார்கள். அதனால் தாங்கள் இருவரும் இந்த மேடைக்கு வந்து திருக்கோவில் புலவர் திருவாளர் புலவர் கந்தகுமார் ஐயா அவர்கள் உங்களுக்கு இப்போது மரியாதை செய்வார்கள். நமக்கு இங்கே வருகையால் பெருமை சேர்த்திருக்கின்ற எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம், கொடிக்கால் சமுதாய மக்களுடைய உள்ளங்களிலெல்லாம் நீங்காத இடம்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு அண்ணல், எங்கள் இதயத்தின் எல்லா அறைகளையும் ஆக்கிரமித்திருக்கிற பெருமகன், எங்கள் அருமை ஐயா திருவாளர் பலவேசன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய அருமை அத்தான் திரு நம்முடைய ஐயாத்துறை பிஇ அவர்களும், எங்களுடைய அருமை அக்கா திருமதி சுந்தரி ஐயாத்துறை அவர்களும் இங்கே மேடைக்கு வருமாறு அன்போடு அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய அருமை அக்கா திருமதி சிவகாமி டாக்டர் திருமதி சிவகாமி ஜெயக்குமார் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க எல்லாரும் வாங்க. திருக்கோவில் சார்பாக நம்முடைய திருக்கோவில் புலவர் நல்லாசிரியர் எங்களுடைய அருமை ஐயா இந்த நிகழ்வை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிற புலவர் கந்தகுமார் ஐயா அவர்கள் இப்போது திருக்கோவில் சார்பாக மரியாதை செய்வார்கள். இப்போது நம்முடைய திருக்கோவில் புலவர் அவர்களுக்கு நம்முடைய உபயதாரர் அவர்கள் பொன்னாடை வழங்கி, பொன்னாடை போர்த்தி நம்முடைய திருக்கோவில் புலவர் அவர்களை நல்லாசிரியர் புலவர் தலபுராண செல்வர் கந்தகுமார் ஐயா அவர்களுக்கு நம்முடைய உபயதாரர் அவர்கள் இப்போது பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றார்கள். பட்டிமன்ற குழுவினுடைய சார்பாக உபயதாரர் ஐயா அருணகிரி முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி நம்முடைய புலவர் கந்தகுமார் ஐயா அவர்கள் கௌரவிக்கிறார்கள். கயல்வெளி முருகன் அவர்களுக்கு நம்முடைய பேச்சாளர் சொர்ணலதா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். முன்னாடி வாங்கம்மா. நம்முடைய ஐயா எங்களுடைய கொடிக்கால் சங்கத்தினுடைய பாதுகாவலர் திருவாளர் பலவேச ஐயா அவர்களுக்கு திருக்கோயில் புலவர் அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அருமை அத்தான் ஐயாத்துறைய திருமதி சுந்தரி ஐயாத்துறை அவர்களுக்கு திருக்கோவில் புலவர் அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். திருமதி சிவகாமி டாக்டர் திருமதி சிவகாமி ஜெயக்குமார் ஐயா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பேச்சாளர் சொர்ணலதா அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். திருமதி சுந்தரி ஐயாத்துறை அவர்களுக்கு சொர்ணலதா அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். எங்களுடைய முதலாளி ஜே ஜே சிப்ஸ் நிறுவனத்தினுடைய எங்கள் முதலாளி திருவாளர் முருகன் அவர்களுக்கு நம்முடைய எங்களுடைய உபயதாரர் அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். வாங்க அண்ணன் நீங்க சும்மா இருங்க, நீங்க முதல்ல உங்களுக்கு பொறுத்துட்டோம்.
நம்முடைய பேச்சாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்களுக்கு, நம்முடைய உபயதாரர் திருவாளர் அருணகிரி முருகன் அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். செல்வகுமார் வாங்க, வாங்க செல்வகுமார் செல்வகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். எல்லா வல்ல நமது சாலைக்குமார் முருகரையா கருணையினாலே இந்த நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்புமாக மிகவும் அற்புதமாகவும் அழகாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லோரும் பங்கு கொள்வதற்கு எம்பெருமான் முருகவேல் கருணை இருப்பதனால் மட்டும்தான் நாம் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் கந்தகுமார் சார் ஐயா அவர்களுக்கு உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கும் எனது அன்பு தம்பியும் இன்றைய பொழுதில் தமிழ்நாடு முழுவதும் நல்ல புகழ் உச்சியில் வந்து கொண்டிருக்கும் நமது திருநெல்வேலி நெல்லை மைந்தர் தம்பி ராமபோதத்தான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அவர்களை பாராட்டி என்னுடைய சித்தப்பா திரு ஐயா பெரிய ஐயா அவர்கள் வந்து பொன்னாடை போத்துவார்கள். இந்த நிகழ்ச்சியை சீரு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இசையமைப்பாளர் ஐயா அவர்கள், தபலா ஐயா, ட்ரம்ஸ் ஐயா, ரேடியோ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நம்முடைய ஜேஜே சிப்ஸ் உரிமையாளர் எங்கள் அன்பு அண்ணன் எங்களுடைய முதலாளி முருகன் அவர்களுக்கு இப்போது நம்முடைய உபயதாரர் அவர்கள் அவர்கள் இப்போது நம்முடைய பேடு இசைக்கலைஞர் ராகவன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். எங்களுடைய ஐயா துறை அத்தான் அவர்கள் தபேலா கலைஞர் மணியண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். தபேலா கலைஞர் மணி அவர்களுக்கு, சொர்ணலதா அவர்களுக்கு எங்களுடைய சிவகாமி அக்கா அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். எங்களுடைய அருமை பாடகர் எங்கள் அருமை அண்ணன் திருவாளர் மாடசாமி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அண்ணாமலை தம்பி அண்ணாமலை அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். எங்களுடைய கீபோர்டு இசைக்கலைஞர் அற்புதமான ஒரு இசை மாமேதை இசை சக்கரவர்த்தி ரொம்ப பிரமாதம். நாங்களெல்லாம் குரலால் பேசி மகிழ்விப்போம், அவர் விரலால் பேசி உங்களை மகிழ்விக்கக்கூடிய பெருந்தகையாளர் எங்களுடைய அருமை ஐயா திருவாளர் ராம்கி ஐயா அவர்களுக்கு சுந்தரி ஐயா துறை அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அவர் அண்ணன் எங்க இருக்காரு? நம்முடைய ட்ரிபிள் எஸ் ஆடியோ சிவன் ஆடியோ உரிமையாளர் அவர்கள் அவர் எங்க இருக்காரு? அண்ணன் தம்பி நீ வாமா, அண்ணன் வாங்க. நம்முடைய முதலாளி முருகன் ஐயா அவர்கள், ஜேஜே சிப்ஸ் உரிமையாளர் முருகன் ஐயா அவர்கள், நம்முடைய ட்ரிபிள் எஸ் சிவன் ஆடியோ ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கொடுக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் காலத்தை பொருட்படுத்தாது, நீங்கள் எல்லோரும் உங்கள் வருகையால் பெருமை சேர்க்கணும், தயவுசெய்து எந்திரிச்சு போயிடாதீங்க. நீங்கள் எல்லோரும் இருக்கணும், நல்ல பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. இப்போ பேராசிரியர் செல்வகுமார் ஒரு வீடு மகிழ்ச்சியாக இல்லை, இன்றைக்கி நாட்டு சூழல் தான் நல்லா இருக்குது. இந்த மகிழ்ச்சி இல்லாத இந்த வீட்டு சூழலில் ஆன்மீகம் தலைப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுவதற்காக, ஆன்மீகம் தலைக்க பெரிதும் துணை நிற்பது நாடு தான் அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு எங்களுடைய அருமை ஐயா பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் இப்போது உங்கள் முன்னால். கூப்பிட்டா அடி வருவாளா, அடிகாலில் அம்மா குதி போட்டு அடி வருவாளா. கூப்பிட்டா அவளை கூப்பிட்டா, அவளை கூப்பிட்டா அடி வருவாளா. நம்ம காலில் அம்மா குதி போட்டு அடி வருவாளா.
விட்டு ஓடி வருவாளா, நம்ம காளி அம்மா குதி போட்டு ஆடி வருவாளா. கூப்பிட்டா அவளை கூப்பிட்டா அவளை கூப்பிட்டா ஓடி வருவாளா, நம்ம காளி அம்மா குதி போட்டு ஆடி வருவாளா. சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தமிழன்னை வணங்கி நான் இறந்து பிறந்தாலும் மீண்டும் தமிழனாகவே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதை எல்லாம் வல்ல இந்த இறைவன் எனக்கு தந்திரள வேண்டி நீதிபதி அவர்களே அரைத்தால் சந்தன மிளகு, அணிந்தால் அகையழகு, குதித்தால் பாலழகு, வெடித்தால் பஞ்சழகு, சரி பேசுகின்ற பொழுது பேச்சாளர்கள் அழகு அழகு, அப்பேற்பட்ட பேச்சாளர்களை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நகைச்சுவை தென்றல் சன் டிவி அரட்டை அரங்க புகழ், இன்றைக்கு நடைபெறக்கூடிய சன் டிவி காமெடி ஜங்ஷனிலே அற்புதமான ஒரு நகைச்சுவை பேச்சாளர் என்றால் நீங்க ராமபுதா தான். இது நீதிபதி அவர்களே, கழுத்தில் இருந்தா நகை இருக்கணும், கண்ணுகள் இருந்தா எமை இருக்கணும், கடலில் இருந்தா அலை இருக்கணும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே ஒரு பெரிய பட்டிமன்றம் என்றால் அது நகைச்சுவை பேரரசு ஐயா பூதாத்தான் ஐயா இருக்கணும். உண்மையிலேவா? அப்படித்தான் அது பட்டிமன்றம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எங்க அண்ணன் ராமபூதாத்தானுக்கு பட்டிமன்றம், எங்க நம்ம காமெடி ஜங்ஷன்ல இன்னைக்கு நிகழ்ச்சி ஐயா, இன்னைக்கு நம்ம அருணகிரி சிட்பென்ஸுக்கு நம்ம பட்டிமன்றம் நடத்த போறதுனால அந்த நிகழ்ச்சியே கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு ஐயா அற்புதமா அழகா உட்கார்ந்துருக்காரு. நீதிபதி அவர்களே அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க, பக்தி பண்பாடு ஆன்மீகம் வீட்டுக்குள்ள இருக்கா வெளியில இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. அருமையான தலைப்பு கொடுத்திருக்கேன். நான் வெளியே இருக்கக்கூடிய நாட்டில தான் பக்தி இருக்குன்னு பேச வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த மேடையில வந்து பேச வந்திருக்கோம்ல. ஆமா, இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய கருத்தெல்லாம் நான் குறிச்சு வச்சிருக்கேன். ஓ, எம்னா என் வீட்டுக்காரத்தை கொண்டு கொடுக்கணும். ஓ சரி சரி. ஆமா, அவள மாதிரி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு என்னைக்காவது தீபாவளிக்கு கூட சாமி கும்பிட மாட்டான். அன்னைக்கு வெள்ளிக்கிழமனா எட்டி குத்துவளை கேத்துங்க, சுச்சி எங்க இருக்குன்னு கேட்கான். அப்ப வீட்டுக்குள்ள எப்படி பக்தி அங்க எப்படி நிறைஞ்சிருக்கும், எப்படி ஆன்மீகம் இருக்கும், இப்படி கோயில் குளத்துக்கு வந்தாதான் என்ன ஆன்மீகம் எப்படி இருக்குன்னு நம்மள மாதிரி ஆம்பளைக்கு தெரியும், பொம்பளைக்கு தெரியும். வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு 24 மணி நேரம் சீரியல் பாத்துக்கிட்டு இருக்கான். சீரியல் பார்க்கக்கூடிய பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் என்ன தெரியும், பக்தி என்ன தெரியும், பண்பாடு என்ன தெரியும்? இன்னைக்கு இந்த ஆண்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்கன்னா இவங்க எல்லாம் ஆன்மீகத்துல ஈடுபாடோட இருக்க போய் இன்னைக்கு நம்ம ஆன்மீக பேச்சை கேட்க வந்திருக்காங்க. சில பேர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நடக்குமா? அதான் அந்த காலத்துல ஒரு பாட்டு போட்டான், வீட்டை விட்டு வெளியே வந்தா நாலு நடக்கலாம், அந்த நாலு தெரிஞ்சு நடந்துட்டான், வீட்டை விட்டு வெளியே வந்தா நாலு நடக்கலாம், வெளியே வந்த
தான் நாலு செய்திகளை அறிஞ்சிக்கிடலாம். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துகிட்டு இருந்தா எந்த அறிவும் மண்டைக்குள்ள ஏறாது. 24 மணிநேரம் சீரியலை தான் பார்க்க தோணும். சீரியல்ல என்ன இருக்கு, எவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம்னு சொல்லி தான் சீரியல் இருக்கு. பிற எப்படி அங்க எப்படி ஆன்மீகம் இருக்கும், ஆன்மீகம் போட்டாலும் என் வீட்டுக்காரி பார்க்க மாட்டான். கோலதே இவன் கோயிலியா, எங்க அம்மா சொன்னான், எல்ல வீட்டுக்குள்ள உனக்கு ஆன்மீகம் இல்லைன்னு சொல்லல, உன் பொண்டாட்டி எவ்வளவு ஆன்மீகத்தோட இருக்கான்னு சொல்லி நீ உன் குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போ, அப்பமாவது உனக்கு தெரியும்னா. ஏமா வீட்டுக்குள்ளே இவட்ட ஆன்மீகம் இல்ல, அங்க அருமையா பக்தி பண்பாடோட நல்ல ஆன்மீகத்தோட வெளியில உள்ள நண்பர்கள் எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை நம்ம கெடுத்துற கூடாதுன்னு சொன்னேன். அப்படிலாம் சொல்லப்படாதடா, நீ உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போடான்ட்டான். நான் என் பொண்டாட்டி கூப்பிட்டு எக்ஸல் கெவிட்டுல நானே என் பொண்டாட்டி ரெண்டு பிள்ளையோட நேர சங்கரன் கோயில் பக்கம் எங்க குலதெய்வம் கோயில் இருக்கு. குலதெய்வம் கோயில், ஆமா. எப்பவுமே நம்ம அப்பா அம்மா தெய்வங்கள்ல எத்தனை உறவுகள் இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா எவ்வளவு வசதி நமக்கு, அதே மாதிரி எத்தனை தெய்வங்களை நம்ம கும்பிட்டாலும் குலதெய்வம் ரொம்ப பெருசு. அதனாலதான் சொன்னாங்க, ஓம் பூதநாதாய வித்மகே பவபுத்ராய தீமகி தன்னோ சாஸ்தா பிரசோதையாத்தும்பாங்க. அந்த குலதெய்வமான சாஸ்தா வழிபாடு உன்னதமான வழிபாடு, நம்ம அம்மா அப்பாவை கும்பிடுத மாதிரி அது. அதனால குலதெய்வம் கோயிலுக்கு வீட்டம்மாவை கூட்டிட்டு போனது சால சிறந்தது. நல்ல ஆன்மீகத்தோட வீட்டுல உட்கார்ந்து நல்ல ஆன்மீகம்னு என் தங்கச்சி சொன்னா மேடமேடையா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப இவட்ட எப்படி ஆன்மீகம் இருக்குன்னு பாப்பும் சொல்லி வெளியே கூட்டு போனேன். அப்ப மாதிரி இவளுக்கு ஆன்மீகம் வரட்டும்னு பார்த்தா எங்க திருநெல்வேலி வேலவன் சங்கீதாக்கா நம்ம டவுன்ல இருக்காங்க, கலைமாமணி, ஆமா, அவங்களுடைய வில்லிசை கச்சேரி அந்த கோயில நடந்துகிட்டு நடக்கு. என்ன பார்த்தோன்னு நான் பேச்சாளர் பாத்தீங்களா, எனக்கு டக்குன்னு ஒரு சேர கொண்டாந்து போட்டாங்க, சேர்ல உட்காந்துட்டேன். எப்பவுமே பேச்சாளர்களை மதிச்சாவணும். நான் ஒண்ணு சொல்றேன், நான் யாரையும் நான் எங்களை ரொம்ப மதிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகைன்னு இருக்கான். வில்லு வச்சுக்கிட்டு அம்பு எய்வான் பாருங்க வேடன், அவனை கூட நீங்க பகைச்சுக்கிடலாம். இந்த மாதிரி செல்வகுமார் மாதிரி சொல்லேர் உழவர்களை பகைச்சுக்கிடப்படாது. பார்த்தோன்னே எனக்கு ஒரு சேர் கொண்டாந்து போட்டாங்க, நான் சேர்ல உட்காந்துட்டேன். என் வீட்டுக்காரிக்கு சேர் கிடைக்கல, ஏன்னா வரும்போது இப்படி வந்தா இப்ப வடக்க தக்க வீங்கி போய் இருக்கா. அவளுக்கு எப்படி சேர் செய்ய முடியும், உடனே அன்னதானத்துக்கு போட்ட நீல பெஞ்ச தூக்காந்து போட்டாங்க, அதுல தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. வில்லு பாட்டு அவ்வளவு ஒரு ஆன்மீகத்தோட அற்புதமா ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனை மாமுகத்தோனே அழகுடைய புத்திரரே, அழகுடைய புத்திரரே, ஆனை மாவை தோனே நாயகா, அன்னை பார்வதியா ஒரு கருப்பசாமி கதை பாடி இருக்கோம், சுடல கதை பாடி இருக்கோம், மாரியம்மா கதை கூட பாடி இருக்கோம், அண்டங்காக்கா கொண்டக்காரிய நம்ம எந்த காலத்துல பாடணும், இவன் குடும்பத்தை கெடுத்தலாம், இவட்டெல்லாம் என்ன ஆன்மீகம் இருக்க போகுது, வெளியே வந்தாது இவட்ட ஆன்மீகம் இருக்கணும், இவளை வெளியே கூட்டு வந்தானே இப்படி ஒவ்வொருத்தரும் குடியா கிடைக்கான்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேற வழி இல்லாம பாட ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் பாடலாம், அடுத்த வருஷம் கூப்பிட மாட்டாங்கன்னு அந்த அம்மா பாட ஆரம்பிச்சிருச்சு. அண்டங்காக்கா கொண்டக்காரி கொண்டக்காரி அச்சுவல்ல தொண்டக்காரி தொண்டக்காரி ஐயாரட்டு பல்லுக்காரி ஐயாரட்டு பல்லுக்காரி கண்ணுக்காரி ஐயாரட்டு பல்லுக்காரி ஐயாரட்டு பல்லுக்காரி கண்ணுக்காரி. அந்த
அம்மா ஒரு வழியா முடிச்சிருச்சு. பார்த்தா கோயிலுக்கு பின்புறம் நின்று எங்க திருநெல்வேலி திருமலையோட மகிட கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு. இந்த கனியாம்னு கேள்விப்பட்டிருப்பியா, வில்லுபாட்டிலே இவ்வளவு அழகா அண்டங்காக்கா கொண்டக்காரி இருக்க, அப்ப மகிட கச்சேரியில எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எத்தா இன்னொரு 50 ரூபா கொடுங்கன்னா, எட்டி இனிமே எங்க வேலை செஞ்சதாக்கவே கோயிலுக்கு வரவிடாத அளவுக்கு ஆகிட்ட, இன்னும் யாரை கிடைக்க போறேன்னு இதெல்லாம் நீர் பேசாதீர் முட்டா, சரின்னு சொல்லி 50 ரூபா கொடுத்துருக்க, வெள்ள பேப்பர் வாங்கி எழுதி கொடுத்தா, அண்டங்காக்கா கொண்டக்காரிய மகுட கச்சேரியில் பாடம் எழுதி கொடுத்தா, அவரு வாங்கிட்டு திருதுன்னு முடிக்காரு, ரெண்டு கண்ணும் தெருவுல வந்து கிடக்கு. நம்ம எந்த காலத்துல அண்டங்காக்கா கொண்டக்காரிய பாடணும், இவட்டெல்லாம் என்ன பொம்பளை, இவட்டெல்லாம் என்ன ஆன்மீகம் இருக்கு, இந்த பையன் எப்பேற்பட்ட பையன், வெளியே வந்தாத ஆன்மீகம் வளரட்டும் சொல்லி கூட்டு வந்தா இவ ஒவ்வொருத்தன் குடியால கெடுத்துக்கிட்டு அவர் வேற வழி இல்லாம பாட ஆரம்பிச்சாரு. இந்த கொல்லிமலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த அண்டங்காக்கா கொண்டக்காரி எப்படி வந்து கொண்டிருக்காள் தெரியுமா, எப்படி வந்து கொண்டிருக்கிறார், அண்டங்காக்கா கொண்டக்காரி கொண்டக்காரி அச்சுவல்ல கொண்டக்காரி கொண்டக்காரி அண்டங்காக்கா கொண்டக்காரி அச்சுவல்ல தொண்டக்காரி அண்டங்காக்கா கொண்டக்காரி அச்சுவல்ல தொண்டக்காரி அண்டங்காக்கா கொண்டக்காரி கொண்டக்காரி அச்சுவல்ல தொண்டக்காரி தொண்டக்காரி. இப்படி ஒவ்வொருத்தன் குடியா கெடுத்து வீட்டுக்குள்ள இருந்து 24 மணி நேரமும் சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காள, அப்ப வீட்டுக்குள்ள எப்படி ஆன்மீகம் வளரும், வளரும் குத்து விளக்கு ஏத்துறது கிடையாது, கிடையாது வீட்டை சரியா தொளிக்கிறது கிடையாது, கோலம் போடுறது கிடையாது, எட்டி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமடி நல்ல ஆன்மீகம் வளரும், சீதை ஓர்வா நீ முத்தத்தை தொளிங்க, மோட்டரை போட்டு ஓசை பிடிச்சிட்டு நிக்க. அப்ப எப்படின்னா வீட்டுக்குள்ள ஆன்மீக இருக்குன்னு என் தங்கச்சி மேட மேடையா பேச வந்திருக்கா, வாசல்ல பசும் சாணத்தை பச்சை தண்ணியில கரைச்சி காலையில 4 மணிக்கு தொளிக்கணும். அதான் அன்னைக்கு சொன்னா, புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே, புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே, மாமனார மாமியார மதிக்கணும், கண்ணே மாலை கட்ட கணவனையே துதிக்கணும், காம கோழி கூவ முன்னே முழிக்கணும், குளிச்சு தானம் தெளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலை முடிக்கணும், புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே. கண்ணால் பேசும் பயல்கள் முன்னே நில்லாதே, நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே, கண்ணால் பேசும் பயல்கள் முன்னே சாமக்கோழி கூவும்னா முழிக்கணுமா, சாமக்கோழி எப்போ கூவும், காலையில் 4 மணிக்கு கூவும், இப்போ கோழி எப்போ கூவுது, பகலில் 12 மணிக்கு கூவுது, ராத்திரி 10 மணிக்கு கூவுது, விடிய காலம் 8 மணிக்கு கூவுது, கூவ வேண்டிய 4 மணிக்கு குப்புறப்படுத்து உறங்குது, காலம் மாறி போச்சு, இன்னைக்கு கோழி கூட ஒழுங்காக கூவ மாட்டேங்குது, 4 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட வேண்டியவா 7 மணிக்கு கோலம் போடுதா, அதுவும் கோலம் போடுறதுக்கு என் வீட்டுக்காரியெல்லாம் ஒரு உருளையே ஒரு டப்பா மாதிரி வாங்கி வச்சுருக்காங்க, இங்கே தான் சாலகுமரம் கோயில்கிட்ட தான் வாங்கியிருக்கான், அந்த உருண்டை தகர டப்பா அதுக்குள்ளே கோலப்பொடியை அள்ளி போட்டு ஒரு வண்டி மாதிரி இருக்குது, சின்ன பிள்ளைய வண்டி உருட்டும்ல, அதை மாதிரி வாசலில் நின்று நட்டமாக நின்று உருட்டுதா, நான் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிட்டு விடிய காலம் போல தூக்க கலக்கத்தோடு வாரேன், உறக்க கலக்கத்தோடு வாரேன், என்னையை பார்த்த உடனே எத்தான் எனக்கு குது குதுன்னு வருது, நீங்கள் உருட்டிட்டு உள்ளே வந்து படுங்கன்னு ஏன்ட்ட கொடுத்துட்டு போயிட்டான், நான் உறக்க கழகத்தில் அதை வாங்கி உருட்டுனவே 4 வீடு தள்ளி 5வது வீட்டுக்கு உருட்டிட்டு போயிட்டேன், 5வது வீட்டு வாசலில் நின்றுட்டு ஒருத்தி சொல்லுதான், சார் ஏற்கனவே 4 வீட்டில் நீங்கள் உருட்டிட்டியே, எங்கள் வீட்டில் 2 உருட்டு உருட்டிட்டு போங்கங்க. அப்போ இப்படிப்பட்ட பெண்கள் இருந்தால் அந்த வீட்டில் ஆன்மீகம் வளருமா, வளருமா. நீதிபதி அவர்களே ஏனை கோணையான பேச்சுகள், நம்ம ஒரு பேச்சு பேசணும்னா அவ 9 பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா, அப்ப எப்படின்னா வீட்டுக்குள்ள ஆன்மீகம் இருக்கும். சரி, பச்சை பிள்ளைகளாவது அவங்களுக்கு ஒரு 20 ரூபா கொடுக்காரு வாங்கிக்கோங்க,
ஆனா உண்மையிலே இதான் சன்மானம், ஒரு புலவருக்கு பேசக்கூடிய புலவருக்குரிய சன்மானம். வெரி குட். சரி இருக்கட்டும். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காரு வெளியே வந்தோடனே, வெளியே வந்தோடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. இந்த சந்தோஷம் வீட்டுக்குள்ள கிடைக்குமா? வீட்டுக்குள்ள போய் பேச சொல்லுங்க பாப்போம். வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு இங்க சுத்திக்கிட்டே இருக்காரு. நம்ம பட்டிமன்றத்தை கேட்டுட்டு சந்தோஷம் இருக்கணும்னு இங்க நிக்காரு. கடையில நாலு இட்லி தின்னுட்டு அங்க குப்பரை அடிச்சு படுத்து படுத்துக்கிடுவாரு. அப்பலயே சாப்பிட்டாச்சு அஞ்சு இட்லி. எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ராத்திரி வீட்லயே கிடையாது, பூரா அப்படி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு நல்லா தின்னுக்கிட்டு ஜாலியா முருகனை கும்பிட்டுக்கிட்டு இதுதான் ஒரு மகிழ்ச்சி. நமக்கு ஆனந்த குலத்துக்கு வரணுங்களே, வந்தத்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு புருஷனை மதிக்கிறது கிடையாது, பிள்ளைய சரியா வளர்க்கறது கிடையாது. எதை பார்த்தாலும் வாங்கன்னு ஆசைப்படக்கூடிய ஆடம்பரமான மனசு. இந்த மூணு மனசு எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டுல ஆன்மீகம் வளராது. அப்ப இப்ப வேற ஒண்ணு இல்ல, இன்னைக்கு சாலைக்குமாரசாமி கோயிலுக்கு எங்க என் தங்கச்சி அப்படியே உள்ள போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டா. நம்ம சொன்னதான், ஆமா, ஏன் வீட்டுக்குள்ள உட்காந்துகிட்டே கிழக்கனிக்கு பார்த்து கும்பிட்டு இருக்க வேண்டியானு இங்க வரணும். பாருங்க, ஆனை முகனே ஆதி முதலானவனே, பானை வயிற்றோனே பக்தர்களை காப்பவனே, மோனை பொருளே முகுத்தவனே கணேசா கணேசா, ஏனென்று கேளுமையா இந்த ஏழை முகம் பாருமையா. புள்ளையாறு கோயிலுக்கு புழுதிருக்க வந்திருக்கும் புள்ளையாரே, இந்த புள்ளையாரே புள்ளையாரே இந்த புள்ளையாரே, வள்ளியம்மை வேசத்திலே வனவேடன் வேசத்திலே, வள்ளியம்மை வேசத்திலே வனவேடன் வேசத்திலே, பாட்டு கொண்ட வேலனுக்கு உதவி செய்தாரு யானை புரிவில் வந்தாரு, இந்த மாட்டம் கொண்ட மாப்பிளைக்கு என்னடி போனாரு, பொண்ணுக்கு எங்கடி போவாரு பொண்ணுக்கு எங்கடி போவாரு, உள்ள யாரு கோயிலுக்கு பொழுதிருக்க வந்திருக்கும் உள்ள யாரே இந்த உள்ள யாரே மினுக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தலுக்கு நட போட்டுக்கிட்டு சாடையில பார்த்துக்கிட்டு குளத்தங்கர ஓரத்திலே அடைங்க அப்பா கணேசா, மயக்க வரும் நேரத்திலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லுமையா, இவங்க நோட்டம் என்ன சொல்லுமையா, ஒருத்தி இல்லையினே தனிச்சிருக்கும் சாமியிடம் எனக்கு ஒரு தீ வேணும்னு கேட்க வந்தாரோ, ஏங்கி 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 என்ன பார்க்க வந்தாரோ, ஏய் பாய்கறி குட்டிகளா தண்ணி தூக்க போறது போல் தண்ணி போட வந்திரு, வெளியே வந்தா எல்லையற்ற மகிழ்ச்சி இருக்கும். சரி, அப்படித்தான் நம்ம சந்தோஷமா இருக்கன்னு சொல்லி தயவு செய்து ஆண்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கணும்னே, பொண்டாட்டியை மட்டும் நம்ம வெளி உலகத்துக்கு கூட்டு, ஆனா மத்த ஆட்களுக்கு பொண்டாட்டி அப்படியே ஏன் பொண்டாட்டி அப்படி ஒரு கேடு கிட்டவா. அன்னைக்கு தென்காசி பஸ்ஸுக்கு போறதுக்காக பஸ் ஏறதுக்காக நிக்கும் கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம், நம்மளால பஸ்ல ஏற முடியல சீட்டும் பிடிக்க முடியல. பேசாம இருங்கன்னா நேர போனா ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கினா ரெண்டு பத்திய வாங்கினா ஒரு தீப்பெட்டியை வாங்கினா விறுவிறுன்னு வந்தா கொஞ்சம் போல
குங்குமமும் வாங்கினான், எலுமிச்சம்பழத்தை ரெண்டா நறுக்குனான், ரெண்டு எலுமிச்சம்பழத்திலும் கொஞ்சம் குங்குமத்தை தடவுனான், ஒரு பத்திய பொருத்தி வச்சிருந்தா தென்காசி பசு வந்தவனே சீட்லயே போட்டுட்டான். உள்ள 200 ரூபாய் ரிட்டர்ன் இறங்குதான், ஒருத்தரும் ஏறல. கடைசியில ஒரு ஆள் சொல்றாரு, ஐயா நீ போய் என்னன்னு ஏறி பாரியான்னு கண்ட்ரி சொல்றாரு, ஏன் என் குடும்பம் சீரடியது காங்கார. அவரு இவன் அசால்ட்டா போய் ஏறி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து பத்திய தூக்கி வெளியே போட்டு எலுமிச்சம் தொலைச்சு பைப்புல போட்டுக்கிட்டாள. ஏமா இதெல்லாம் விளங்கியாமா இப்படி எலுமிச்சம்பழத்தை பத்தி ஒரு ஆளும் வண்டிக்குள்ள ஏறலையே, ஏதோ செய்வன வச்சிருந்தாங்க. அப்படித்தான் வப்ப, நீ ரொம்ப பேசினா உனக்கு தகடு வச்சிருவோம். அப்ப வெளியே கூட சீட்டு பிடிக்கிறதுக்கு எலுமிச்சம்பழத்தை போடுதால தமிழ்நாட்டிலே பட்டிமன்ற பேச்சாளர் கண்ணியமிக்க பேச்சாளர் யாருன்னு கேட்டின அந்த செல்வகுமார் ஒரு ஆள். பேராசிரியர் செல்வ, உண்மையிலே சொல்லுங்க, நீங்க அதை சொல்ல முடியாது. முன்னாடி எங்க அக்கா எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, போய் என்ன தப்பா நினைப்பாங்களா? அது நான் அதுல முடியாது. தமிழ்நாட்டு பேச்சாளர்களே கண்ணியமிக்க பேச்சாளர் செல்வகுமார் மட்டும்னா அப்ப பூதத்தான் ஒரு விளங்காதவனா இருப்பான் முழுக்குன்னு அவங்க எதுவும் நினைச்சிருப்பாங்க. எனக்கு நான் எப்படி சொல்ல முடியும், அது கேரண்டி கொடுக்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய புருஷனை கல்யாணம் முடிஞ்சு 6 வருஷம் ஆச்சுன்னு இன்னும் கட்டின புருஷனை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கான். சந்தேகப்பட்டா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து 1008 முறை புருஷனை சந்தேகப்பட்டா அவட்ட என்ன ஆன்மீக இருக்கும்? அன்னை பாருங்க, மதுரைக்கு போறதுக்காக நம்ம தென்காசி பஸ்ல நம்ம திருநெல்வேலி பொதுப் பஸ்ல நின்னு பாத்துக்கோங்க. அந்த நேரம் பார்த்து என் கூட மகாலட்சுமி சொல்லி ஒருத்தி காலேஜ்ல படிச்சிருந்தா எனக்கு தெரியாது, 15 வருஷத்துக்கு முன்னே படிச்சிருக்கா. ஓ படிச்சிருக்கா, எனக்கு தெரியாது. அவ என்ன பார்த்துட்டா ஓட்டமோட இருந்து அவ பக்கத்துல என் நேரத்துல ரெண்டு ஆம்பளை பண்ணிக்க அவன் புருஷனும் பக்கத்துல நிக்கா என்ன பார்த்துட்டு ஓட்டமோட இருந்து கையை கொடுத்துட்டு என்ன செல்வகுமார் நல்லா இருக்கலா சந்தோஷமா இருக்கலா, இதான் உங்க ரெண்டு பிள்ளையா இதா உங்க பொண்டாட்டியான்னு கேட்டான். அவ கையை கொடுத்துட்டு இருக்கும் போது என் வீட்டுக்காரிய என்ன முறைச்சு முறைச்சு பார்த்தானே. அவ அந்த நேரம் பார்த்தா அவளுக்கு கடையும் பஸ் வந்துருச்சு பாத்துக்கோ. சரி சரி, அவசரமா போற போக்கல சொன்னா செல்வகுமார் ஃப்ரீயா இருந்தா என் வீட்டு பக்கம் வாங்கன்னு சொல்லி போயிட்டான். சரி சரி சரி, இதை என் வீட்டுக்காரி கேட்டுக்கிட்டு இருந்தவ கொந்து அழிச்சிட்டா. டக்குனு அவ போனே கேட்டா, இது யாருன்னா ஏட்டிவா பேரு மகாலட்சுமி, என் கூட காலேஜ்ல படிச்சான்னு. அதான் மூத்த பையன் உம்ம மோச்சாடிக்கு இருக்காங்க. அப்ப இப்படி சந்தேகப்பட்ட 18 வருஷத்துக்கு பிறகு இப்படி சந்தேகப்பட்டா அப்ப இவட்ட எப்படி வீட்டுக்குள்ள ஆன்மீக வளரும்? என்ன சொன்னான் தெரியுமா? தாயத்து பல சந்தேகம் தீர்த்திவிட சந்தோஷமான ஒரு சங்கதியை சொல்ல வரும் தாயத்து. நண்பர்களுக்கு கூட மனைவிகளுக்கு கூட இந்த அற்புதமான பட்டுக்கோட்டை அருமையா ஒரு காலத்துல பாட்டை கொடுத்தான. இவர்களே சின்ன பையன முதல்ல பட்டுக்கோட்டை மாதிரி அருமையான ஆட்கள் எல்லாம் வீட்டுக்கு வெளியில நல்ல கருத்துக்களை சொல்றாங்க. போய் நூலகத்துல போய் புத்தகங்களை படிக்கணும், வெளியே வந்து இந்த மாதிரி பாடல்களை கேட்கணும், அப்பதான் ஆன்மீகம் வளரும். ஒரு அற்புதமான விழிப்புணர்வு பாட்டை கொடுத்தாரு. குழந்தைகளுக்கு வந்து வெளியே போவாத அங்க பேய் நிக்கி இங்க பேய் நிக்கின்னு பயம் காட்டுவாங்களாம். அதுக்கு கூட எங்க அருமையா ஒரு பட்டுக்கோட்டை பாட்டு கொடுத்தாரு, வீட்டை விட்டு நீ வெளியே வா, உள்ள கிடந்தனா நொந்து நூலா போயிருவனாரு. வேப்ப மர உச்சியில் பாகே
வீணர்களில் மூளையற்ற வார்த்தைகளை வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பிவிடாதே நீ வெம்பிவிடாதே. சின்ன பயலே சின்ன பயலே செவி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு இன்றவழித்து அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடு நாம் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தைய நீயும் எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா. தனி ஒடுமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி பழைய பொய்யடா. சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா. வீட்டை விட்டு வெளியே வரணும்னு சொன்னவங்க பூரா கவிஞர்கள் நீதிபதி. வீட்டுக்குள்ள கிடந்து நீ வெம்பி விடாதேன்னு சொல்லி இருக்கான். அப்ப வீட்டுக்குள்ள என்ன ஆன்மீக இருக்கும்? ஏன்னா பூ வாங்கிட்டு போனா யாராவது அடிப்பாங்களானே. பொண்டாட்டிக்கு அன்னைக்கு ஆசையா மல்லியப்பூ வாங்கிட்டு போனேன். ஏட்டி உனக்கு பிடிச்ச மல்லியப்பூ வாங்கிட்டு வந்திருக்கான்னு அவ சமயக்கட்டுல நின்று அங்க எங்கேயாவது வையமுட்டான். நான் சுத்தி சுத்தி பார்த்தா அவ போட்டாவெல்லாம் ஆணி நீளமா இருந்துச்சு. அங்க வச்சு பிடிச்சா அடிச்சுட்டான். சரி மல்லியப்பூ தான் பிடிக்கலன்ட்டு மரணவாரம் பிச்சு பூ வாங்கிட்டு போயிருக்கேன். உண்மையிலே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மீக உண்மையிலே நிறைஞ்சிருக்குன்னா என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்யணும்? வெளியே போயிட்டு வரக்கூடிய ஆன்மீக புருஷனுக்கு சங்கடப்பட்டு நொந்து நூலாய் நாலு பேர்த்த கேவலப்பட்டு அம்போரா கடம்பட்டு பூ வாங்கிட்டு வரானே, ஓட்டமா உடைந்து தலையை கொடுத்து முதல்ல வைக்க சொல்லும் நினைச்சா அங்க ஆன்மீக நிறைஞ்சிருக்கும். ஏட்டி உனக்கு பிடிச்ச பிச்சு பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க, அப்பவும் சமய கிட்ட அங்க எங்கேயாவது வைக்க முட்டாடி. நான் சுத்தி சுத்தி பார்த்தேன், குனிஞ்சு பார்த்தேன், என் வீட்டு வேலைக்காரி பெருகிட்டு இருந்தான். அவா தலையில வச்சு அப்பவும் பிடிச்சி அடிச்சுட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாதான் பட்டிமன்ற பேச்சாளர்களே கண்ணியம் மிக்க பேச்சாளர் செல்வகுமார்னு சொன்னீங்க, இப்ப வேலைக்காரி தலையில பூ வச்சிருக்கீங்க. அங்கதான் இடம் இருந்துச்சு. அங்கதான் இடம் இருந்துச்சு. ஆமா, இப்ப வேலைக்காரி தலையில பூ வைக்கிறதுக்கு தான் ஏற்கனவே பொண்டாட்டி போட்டாவது பூ வச்சிருக்கீங்க. அதையும் பொருளியை கிளப்பி விட்டாங்க நீதிபதி அவர்களே. 24 மணி நேரமும் குறுக்கு வழியில தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து. அப்ப ஆன்மீகம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெளியே வர நீதிபதிகளே. உங்களை மாதிரி பெரிய பெரிய புலவர்களோடு நகைச்சுவை அரசர்களோடு ஒரு ரெண்டு பட்டிமன்றம் போனா போதும், மன நிறைவோட ஒரு மாசம் தூங்கல. வெளியே வராங்க நீவர்களே, ஆம்பளை பூரா வெளியே வராங்க. யாராவது தண்ணி அடிக்காங்களா? வெளியே தண்ணி அடிக்கலாம். வீட்டுக்குள்ள போகும்போது சாயங்காலம் 6 மணிக்கு போகும்போதுதான் தண்ணி அடிச்சுட்டு போறான். ஏன் அப்படி தண்ணி அடிச்சுட்டு போறான்? வீட்டுக்குள்ள இருக்க பேய சமாளிக்கணும்னு இந்த பிசாச உள்ள போட வேண்டியிருக்கு. அப்ப அதனால வெளியே இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி வீட்டுக்குள்ள இல்லையே? இல்லையே. எங்க ஐயா வந்து போகும்போதே பயந்து நடுங்கிக்கிட்டா போறான். மாசப்படியில காலை வச்சாலே எங்க போனியர்னு கேட்க, எங்கேயாவது முதல்ல புருஷனை மதிக்கலான்னு 200 சேலை பீரோல அடிக்க வச்சிருக்கான். பீரோல திறந்தா சேலை தான் மொது மொதல் என் காலில் வந்து விழுது பாத்துக்கோங்க. ஒரு காலமும் நான் கட்டின பொண்டாட்டி இன்னும் என் காலில் வந்து விழவே இல்லை. அப்ப அவட்ட எங்க ஆன்மீகம்? பசினம் பசி தாங்க முடியாம மத்தியானம் பசியில உட்கார்ந்துருக்கேன். ஏட்டி சோற வைன்னு இருக்கேன், சோற வச்சிருக்கா, குழம்ப ஊத்திருக்கா, வாய் அள்ளி வாயில தான் வச்சேன், உப்பு இல்லை. ஆம்பளை கோவரமா வராமா உணர்ச்சி
இப்போ நம்ம சாப்பிடுற இடத்துல கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, நான் கேட்கவே இல்லை பார்த்தியாடா, கேட்க மாட்டேன், உப்பு கேட்கறது இல்லாமல் தின்னு தின்னே உணர்கிட்டு போச்சு, உணர்கிட்டு போச்சா? அப்போ எப்படி இது இல்லை இவங்ககிட்ட பண்பாடு இருக்கும்? ஒரு 3 லட்சம் ரூபா எல்ஐசியில் ஒடுக்கணும், இப்போ அந்த பணம் வந்துருச்சு பார்த்துக்கோங்க. என் வீட்டுக்காரர் சொன்னால் எத்தான் தங்க விலை ஏறிட்டு போகுது, சீக்கிரம் போய் அந்த 3 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு வாங்கன்னா. கேட்டி நீ கவலைப்படாத, நவம்பர் டிசம்பர் நான் சும்மா தான் இருப்பேன், உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். போன வாரம் என் மூத்த மகா பக்கத்து தெருல விளையாட போயிருந்திருக்கு, விளையாட போயிருக்க, அவள் ஃப்ரெண்டு பேர் அபி பார்த்துக்கோங்க, விளையாண்டுட்டு நேராக அந்த அபி பிள்ளை வீட்டுக்குள்ளே போயிருந்திருக்கா. அந்த அபி பிள்ளை அப்பா படத்துக்கு மாலை போட்டு சீரியல் போட்டு படையல் வச்சு சுண்டல்லாம் வச்சிருந்திருக்காங்க. இதை என் மூத்த மகா நின்று குறுகுறுன்னு பார்த்துட்டு ஓட்டமாக உடையந்து அவள் அம்மாட்ட சொல்லுதா, ஏமா நான் என் ஃப்ரெண்டு அபி வீட்டுக்கு போனேன், அவங்க அப்பா படத்துக்கு மாலை போட்டிருக்கு, சீரியல் போட்டிருக்கு, படையல் வச்சிருக்கு, சுண்டல் வச்சிருக்கு, லட்டு வச்சிருக்கு, நம்ம அப்பாவுக்கு எப்பவும்னு கேட்கறாங்க. இவ என்னென்ன சொல்லியிருக்கணும்? உண்மையிலே இவட்ட ஆன்மீகருக்குன்னு அப்படிலாம் சொல்லப்படாதுமா? உங்கள் அப்பா விடிய விடிய பட்டிமன்றம் பேசி கும்பாட்டாடி சம்பாத்தி பண்ணி கொண்டாந்து போடுறாரு, உங்கள் அப்பாவை அப்படி சொல்லப்படான்னு சொல்லணும்ல. அதுக்கு என் வீட்டுக்கார சொல்லா, அவா கொடுத்து வச்சவா, அவா புருஷா 5 லட்சம் ரூபா எல்ஐசியில் போட்டு காலகாலத்தில் போய் சேர்ந்துட்டான், எனக்கும் வாச்சுக்கலான்னு சொல்லாலும் அப்போ இவங்கிட்ட எப்படின்னா ஆன்மீகம் இருக்கும்? எல்ஐசி பணத்துக்காக கெட்ட புருஷம் போய் சேர்ந்தாலும் சேர்ந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்காத. அப்போ அன்னைக்கு சொல்லியிருக்கா வீட்டில் கெட்டின புருஷன்ட்ட, ஏத்தான் நம்ம வீட்டில் இனிமேல் வேலைக்காரியை நிப்பாட்டிட்டு நானே சமையல் பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு எவ்வளவு தருவியன்னு இருக்கான். அவன் சொல்லியிருக்கான், நீயே சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டா நான் எதுக்கடி கொடுக்கணும், என் மொத்த இன்சூரன்ஸ் பணமும் உனக்கு தானே வந்து சேரும்னு இருக்கான். ஏன்னா அவன் சாப்பிட்டா இதுக்கு விளக்கம் ஒருத்தரும் சிரிக்கல, இது ஜோக்கு மாதிரி இல்லை போலுக்கு. சரி இருக்கட்டும், நீங்களே பேசுங்க. இதுக்கு சிரிச்சாங்களே நீதிபதிவர்களே, அப்படி ஒரு ஆன்மீகத்தோட நம்ம கெட்டி உள்ள வீட்டுக்குள்ள வந்து நல்ல ஆன்மீகமா இருப்பான்னு பார்த்தா புருஷன் எப்பவும் போய் சேருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே. அப்ப வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்படி இவர்களே ஆன்மீகம் இருக்கும், எப்படி கெட்டம் தெரியுமா?
என்பது வெளியுலகத்திற்கு வர வேண்டும். நம்ம ஏன் திருப்பதியை தேடி போறோம், எதுக்கு நம்ம சாலை குமாரசாமிகளுக்கு வரோம், எதுக்கு திருச்செந்தூருக்கு போறோம்? வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து நம்ம ஆன்மீக இருக்கு சொல்லி வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தா ஆன்மீகம் கிடைக்குமா? வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெத்த தாய் தகப்பனால தொந்தரவு, கட்டிய மனைவியால தொந்தரவு, கூட பிறந்த அண்ணன் தம்பியால தொந்தரவு, கூட பிறந்த அக்கா தங்கச்சியால தொந்தரவு, பெத்த பிள்ளைகளால தொந்தரவு, இப்படி இத்தனை சொந்த பந்தங்களால தொந்தரவு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள ஆன்மீகம் இருக்காது. இவர்களே வெளியே கிடைக்கக்கூடிய அத்தனை அத்தனை ஆன்மீகமும் நீதிபதி அவர்களே வெளியே வந்தா ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு மணி நேரம் நம்ம வெளியே வந்தாலும் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வீட்டுக்குள்ள கிடைக்குமா? கிடைக்குமா? எத்தனை குறைகளை சொல்லுதா, எத்தனை பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப வீட்டுக்குள்ள எப்படி ஆன்மீகம் இருக்கு? காலத்தினுடைய அருமை கருதி நீதிபதி அவர்களே, ஆன்மீகம் அதிகமாக இருப்பது நாட்டிலே 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 என்று திருப்பத்த நம்பிக்கையோடு இதுவரை பேச வாய்ப்பதற்காக அனைவருக்கும் நன்றி. வணக்கம். செல்வகுமார் ரொம்ப பிரமாதமாக பேசினார், வீட்டுக்குள்ள ஆன்மீகம் இல்லைன்னு. திருவள்ளுவருடைய மனைவிக்கு பேர் வாசுகின்னு பேர். திருவள்ளுவர் தினமும் சாப்பிடும்போது ஒரு குவளையில் தண்ணியும் ஒரு ஊசியும் கொண்டாந்து வைக்க சொல்லுவார். இந்த அம்மா தினமும் வைக்கும், ஆனால் அவர் ஒரு நாள் கூட அந்த குவளையில் உள்ள தண்ணியையும் அந்த ஊசியையும் எடுத்து ஒரு நாள் கூட பயன்படுத்தினது கிடையாது. சாகர தருவாயில் மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கார். இப்போ வாசுகி அம்மையார் போய் திருவள்ளுவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தினமும் சாப்பிடும்போது ஒரு குவளையில் தண்ணியும் ஊசியும் வைக்க சொன்னீங்களே, நானும் வச்சனே, ஒரு நாள் கூட அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலையே, அதை எதுக்கு வைக்க சொன்னீங்கன்னு அன்னைக்கு தான் கேட்டாங்க அந்த அம்மா, ஒரு நாள் கூட கேட்கல. அப்போ சொன்னார், நீ பரிமாறும்போது உணவு பரிமாறும்போது ஒன்று ரெண்டு பருக்க சிந்திச்சின்னு வை, இல்லை நான் சாப்பிடும்போது ஒன்று ரெண்டு சோறு சிந்திச்சுன்னா இந்த ஊசியை எடுத்து அந்த சோத்து பருக்கையில் குத்தி இந்த குவளை தண்ணியில் அலசி சாதத்தோடு போட்டு சாப்பிடணும், சாதத்தை வீணாக்கப்படாது, உணவு இறைவனுடைய கொடை அதை வீணாக்கிடப்படாதுன்னு வைக்க சொன்னேன். பெருமாட்டி நீ பரிமாறும்போது ஒரு பருக்கை கூட ஒரு நாளும் சிந்தலை என் வாழ்க்கையில், நானும் சாப்பிடும்போதும் ஒரு நாளும் ஒரு பருக்கையை நான் சிந்தலை, அதனால் அதை ரெண்டையும் நான் பயன்படுத்த வேண்டியதில்லைன்னு அன்னைக்கு பதில் சொன்னாராம். இப்போ நம்ம வீட்டுக்காரியெல்லாம் அப்படி தினமும் குவளையில் தண்ணியும் ஊசியும் வையினா ரெண்டு நாளைக்கு பாப்பா, மூணு நாளைக்கு பாப்பா, ஒரு நாள் அதை எடுக்கவும் இல்லை பயன்படுத்தவும் இல்லை, கூறுகட்ட குங்கணம் எதுக்கு தினமும் தண்ணியும் ஊசியும் வைக்க சொல்ல உனக்கு கிறுக்கான்னு கேட்பா. கேட்பாளா கேட்க முடியாது, இது ஒரு வேலையா எனக்கு கேனப்பையில நீ சொல்ல, நான் ஒரு கேன செய்த வைக்க அப்படின்னு சொல்லி ஆயிரம் கேள்வி நம்ம பொண்டாட்டியாக இருந்தால் வீட்டில் கேட்பாளா கேட்க மாட்டாளா? ஏன் பொண்டாட்டி அப்படி வச்சுக்கிடுவோம் அது எதுக்கு? அப்போ இந்த மாதிரி கேட்பான் நம்ம வீடாக இருந்தால். ஆனால் வாசுகி ஒரு நாள் கூட திருவள்ளுவர்கிட்ட அப்படி கேட்கல. ஒரு நாள் வாசுகி அம்மையார் வீட்டில் தோட்டத்தில் கொல்லப்புறத்தில் கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த தண்ணி கப்பியில் வருது, இந்த வாளி நிறைய தண்ணி கிணத்து தண்ணியை விட மேலே அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. திருவள்ளுவர் அந்த நேரம் பார்த்து வாசுகி அப்படின்னு கூப்பிட்டார். உடனே அந்த அம்மா என்ன செஞ்சது, வாளி அப்படியே விட்டுட்டு ஓடியாந்துட்டு திருவள்ளுவர் கூப்பிட்டார் கெட்டணும். இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டு இல்லை என் வீட்டுக்காரின்னா என்ன செய்வா, இருவே கத்திரி கிடக்காத தண்ணி தானே இறைச்சிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன கண்ணு பெதடிலையாக இருக்குது, நான் மாடா உழைச்சி ஓடா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்குள்ளே கிடந்துக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்க அமைதியாக கிடம்பா. ஆனால் அவள் அப்படி இல்லை, ஒரு வார்த்தை வாசுகின்னு சொன்ன உடனே வாளியை அப்படியே விட்டுட்டு ஓடியாந்தான். வாளி அப்படியே நிற்குது, கற்புக்கடம் பூண்ட பொற்புடை செல்வி அவள், விட்டுட்டு வந்த உடனே வாளி அப்படியே நிற்குது. இந்த கதையை ஒரு நாள் நான் என் வீட்டுக்காரிகிட்ட சொன்னேன், ஏட்டி கற்புக்கரசியாக வாசுகி இருந்ததுனால அவள் விட்டுட்டு வந்த வாளி அப்படியே நின்றுச்சு, நீ வாசுகி மாதிரி கற்புள்ளவளாக இருக்கியான்னு உன்னையை நான் இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போகிறேன், நீ நம்ம வீட்டு கிணத்துல போய் தண்ணி இறைச்சிக்கிட்டு நின்று நான் உன்னையை லதான்னு கூப்பிடுவேன், நீ வாளியை விட்டுட்டு ஓடியா, வாளி நிற்கணும், நின்னாதான் முடி உன் கற்பு ஸ்ட்ராங்கு இல்லைனா வீக்கு அப்படின்னு சரின்னு சொல்லி அவளும் தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தா லதா அப்படின்னு டப்புன்னு வாளியை விட்டுட்டு ஓடியாந்தா பாருங்க, வாளி ஒரு செகண்டு நின்றுச்சு, பிறகு தொபுக்கட்டின்னு தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு. நான் சொன்ன உன் கற்பெல்லாம் ஒன்றும் வாசிக்க மாதிரி ஸ்ட்ராங் இல்லடி அப்படின்னு. அதுக்கு அவா சொன்னா, நீங்கள் கூப்பிட்ட உடனே நான் வாளியை விட்டுட்டு வந்தேன், அது ஒரு செகண்டு நின்றுச்சு, நான் கற்பு கடம் கொண்ட பொற்புடை செல்விங்கிறதுனால தான் வாளி நின்றுச்சு, அதுக்கு பிறகுதான் அந்த வாளி யோசிச்சது, இவா கற்புள்ளவா நம்ம நிற்கும், ஆனால் கூப்பிட்டவன் வள்ளுவனா அப்படின்னு சிந்திச்சு பார்த்து தான் அதுக்கு பிறகு தொபுக்கட்டின்னு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டுன்னா. அப்போ கற்பு என்பது ஆணுக்கு மட்டுமில்லை பெண்ணுக்கும் மட்டுமில்லை ஆணுக்கும் இருக்கணும். கற்பு நெறி என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதனை பொதுவில் வைப்போம்னு பாரதி சொன்னாங்க.
அப்போ ஒரு வீட்டில் ஆன்மீகம் வளரணும்னா ஆணும் பெண்ணும் ஒழுக்க சிலராக பண்பாளர்களாக இறைபக்தி உடையவர்களாக இருக்கணும். அவங்க வயிற்றில் தான் நல்ல பிள்ளை பிறக்கும், நல்ல ஆன்மீகம் வளரும். ஒரு நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம் தெய்வீகம்னு சொன்னாங்க. அதனால் இன்னைக்கு வீட்டு சூழல் அப்படி இல்லை, அங்கே ஆன்மீகம் வளராது, நாட்டு சூழலில் தான் இன்னைக்கு ஆன்மீகம் வளரும் அப்படின்னு நம்முடைய சகோதரி, நம்முடைய ஜெயந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஹிந்தி பண்டிட்டாக இருக்காங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஹிந்தி டியூஷன், ஹோம் டியூஷன் எடுக்கணும்னா அம்மாவை கூட்டிகிட்டு போங்க, நல்லா அருமையாக பாடம் நடத்துவாங்க, சகலகலா வள்ளி நல்லா பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வாங்க. பெரியவங்க கிட்டலாம் ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சிருவேன், தயவு செய்து யாரும் எந்திரிச்சு போயிடக்கூடாது. ஆமாம், யாராவது எந்திரிச்சு போயிட்டேன்னா நான் உங்கள் வீட்டில் வந்து தீர்ப்பு சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். அதனால தயவு செய்து எங்கே உங்கள் வீட்டு வரைக்கும் அலைய வச்சிடாதீ. மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மரங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த விழியே ஆணிப்பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாழ வைத்த தேவி அறியாத நெஞ்சிலே ஓம் எனும் எழுத்திலே பிரணவும் தந்த காளி யார் தருவார் இந்த அரியாசனம் அரியாசனம் புவியரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் யாதருவார் இந்த அரியாசனம் புவியரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா யாதருவார் இந்த அரியாசனம் தேர்தரும் நூறொன்றும் கல்லாதவன் உயர்ந்த பேரு பெறும் இடத்தில் இல்லாதவன் தேர்தரும் நூறொன்றும் கல்லாதவன் உயர்ந்த பேரு பெறும் இடத்தில் இல்லாதவன் தேரும் சபையறிந்து செல்லாதவன் தேரும் சபையறிந்து செல்லாதவன் அங்கு தேர்ந்த பொருள் எடுத்து கொள்ளாதவன் தனக்கு யாதருவார் இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா யாதருவார் இந்த அரியாசனம் கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா உன் காலிட்ட சலங்கைக்கு ஜதி வேண்டுமா கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா உன் காலிட்ட சலங்கைக்கு ஜதி வேண்டுமா சிறுத்தவும் இடையாடு இசை வேண்டுமா சிறுத்தவும் இடையாடு இசை வேண்டுமா உன் சிங்கார கைக்கு அபிநயம் வேண்டுமா அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம் புவியரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம் அம்மா 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 வாங்க சொன்னலதா
ஆன்மீகம் தலைக்க பெரிதும் துணை நிற்பது, அது அப்படி இருக்கட்டும். ஆன்மீகம் தலைக்க பெரிதும் துணை நிற்பது நாடு அல்ல வீடே என்று பேசுவதற்கு அருமை சகோதரியார் பேராசிரியர் சொர்ணலதா அவர்கள். வாங்கம்மா. சிம்மாசனத்தில் அமர்ந்த சிங்கமே, சேதாரம் இல்லாத தங்கமே, கண்ணாடி போடாத முலாமே, கருத்து போகாத கலாம், கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போக செய்வதில் உங்கள் விந்தை, இரவெல்லாம் கண்விழித்து தீர்ப்பு எழுதுவதில் நீங்கள் ஒரு ஆந்தை. பத்தியலையா, வீடுன்னு உடனே அது குசும்ப காட்டுது பத்தியலா. முதல்ல எடுத்த உடனே கண்ணாடி போடாத கலாமே, கருத்து போகாத முலாமே, சூரியனின் சீதனமே, சுந்தர தமிழ் வாகனமே அப்படின்னு அப்படி மேலே தூக்கி கடைசியில் விடிய விடிய தீர்ப்பு சொல்வதில் நீங்கள் ஒரு ஆந்தை அப்படின்னு சொல்லி கீழே போட்டு ஒரு மிதி. கீழெல்லாம் போடலை, ஆந்த ராத்திரியெல்லாம் முழிச்சிருக்க மாதிரி நீங்கள் நடு இரவுலையும் முழிச்சிருந்து மக்களுக்கு ஒரு தீர்ப்பு எழுத சொல்ல காத்திருக்கீங்கல்ல, அதத்தையா பெருமையா சொன்னேன். ஏதாவது தப்ப நினைக்கப்படாது. சற்றே பார்த்தால் ராயல், ஒரு சைடில் இருந்து பார்த்தால் அல்டிமேட் அஜித் குமார் சாயல், கொஞ்சம் தமிழ் திறன் நீங்கள், கொஞ்சம் தமிழ் திறன் நீங்கள், கோகோ கோலா நிறம் நீங்கள். இப்ப கடைசியா சொன்னதுதான் சரி, கோகோ கோலா மாதிரி கருத்த பயங்க அவ்வளவு வேற ஒண்ணு இல்ல. அஜித்குமார் சாயல் முன்னாடி கயல்வழி முருகனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. இந்த அம்மாவுக்கு அரவிந்த் கண் ஆஸ்பத்திரியில போய் முதல்ல நாளைக்கே கண்ணை செக் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. நடுவர்களே, எனக்கு உங்ககிட்ட ஒரு நாலு விஷயம் ரொம்ப பிடிக்கும். என்கிட்டயம்மா? ஆமா. என்ன இந்த போட்டிருக்க சட்டையா? இல்ல, முதல்ல என்ன பிடிக்கும் தெரியுமா? என்ன? உங்க அழகு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அழகு. நீ நடந்தால் நடையழகு, சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒரு வந்தான் அழகு, உங்க அழகு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அடுத்து ரெண்டாவது என்ன பிடிக்கும் தெரியுமா? என்ன? நீங்க அப்படி பால் போல பல், வெள்ளை பற்கள், அடி தெரியற மாதிரி சிரிக்கிற அந்த முத்து சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அந்த பால் போன்ற பல்லு பிடிக்கும். அன்னைக்கு என் வீட்டுக்கு சிரிப்பு, அன்னைக்கு கரண்ட் போயிட்டு எத்தான் கொஞ்சம் சிரிங்க அப்படின்னா, எதுக்கிட்ட நீ சிரிக்க சொல்லுற? உங்கள் பல் வெளிச்சத்தில் போய் தீப்பெட்டியை தேடிட்டு வரம்னா, இந்த பல் மட்டும்தான் வெள்ளையாக இருக்குங்கிறத அவன் அப்படி சொன்னால் நீங்கள் எப்படி? அப்படி சொல்லலை, உங்களுடைய சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. அழகா இருக்கா? முதல்ல என் அழகு பிடிக்கும், அடுத்தால சிரிப்பு பிடிக்கும். வேற மூணாவது என்ன பிடிக்கும் தெரியுமா? என்ன? அந்த கம்பீரமா பேசுற அந்த தோரணை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கம்பீரமாக பேசுற தோரணை பிடிக்கும். பத்தியலா செல்லுகுமாரு, நாலாவது எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? நாலாவது எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? சொல்றதெல்லாம் பொய்யா. ஆனா இது பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? நீ அது பிடிக்கும் இது பிடிக்கும் இந்த அம்மா சொல்லும் போதெல்லாம் பார்வையாளர்கள் இப்படி உருன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பே மேல இந்த அம்மாவுக்கு இவ்வளவு பெரியம்மா அப்படின்னு. கடைசியில் அத்தனையும் பொய்னு சொன்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க, ஆஹா எல்லாம் பொய்னு. இவர் எல்லாம் பேசினாலும், இவர் வண்ண வண்ணமா பேசினாலும், இவங்க பேசினதுல என்ன இருக்குங்கிறத அறிவுபூர்வமா உணர்ந்திருக்க இந்த சான்றோர்கள், அன்னப்பறவை போல் அமர்ந்திருக்கின்ற இந்த பெரியோர்கள், அன்னப்பறவை வந்து இந்த பாலையும் தண்ணி பிரிச்சு பார்க்கிற திறன் உள்ளது. அது மாதிரி நீங்க பேசுனதுல உள்ள நன்மை தீமைகளை பிரித்து பார்க்கக்கூடிய சான்றோர்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. சபையோரையும் வணங்கி, இவரையும் வணங்கி, ஏன்னா இவரை வணங்கணும்ல, எதிரியை வணங்கணுமா? ஆமா, வணக்கத்துக்குரியவர் இவர். ஆமா, மற்றும் இசை கலைஞரையும் வணங்கி என்னுடைய உரையை துவக்கிறேன். தொடங்குங்கம்மா. நாடு நாடுன்னு பேசிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு ஆன்மீகம் பக்தி பண்பாடு உங்களுக்கு நாட்டுல இருக்கான். எங்க நாட்டுல இருக்கு? ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஒரு புள்ள பொம்பளை புள்ள வெளியில தைரியமா படிக்க வர முடியுதா? படிக்க முடியலையா? நீங்க புள்ள வெளியிலே வர விட மாட்டாங்க. அந்த புள்ள அழகா புத்தகத்தை வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகுது. இந்த பயலுவோ, ஓ பாத்தி என்ன பாத்திதான், பின்னழகை காட்டி சின்ன பையங்களை வாட்டி செல்லும் மஞ்சள் நீலா நெஞ்சை கிண்ணாதா. பருவமடி செய்யலாம் நீ சுமந்தால் பாவம்.
பாட்டை படித்து இந்த பிள்ளைகளோட படிக்க விட மாட்டேக்கான். ஆமாம், இன்றைக்கி நாடு நல்லா இருக்குன்னு பேசலையா? டிரைவர் கண்டக்டர், இங்கே யாராவது டிரைவர் கண்டக்டர் இருந்தீங்கன்னா தயவு செய்து பொறுத்துக்கிடுங்க. எங்கள் ஆம்பளைகளை கண்டு அந்த பஸ்ஸே நிற்க மாட்டேக்கு ஐயா. என் முகராசியோ என்னவோ, நாலாம் பஸ் ஸ்டாண்டில் நின்று பஸ்ஸுக்கு கையை காட்டினாலும் பஸ்ஸு நிற்க மாட்டேக்கு, போய்கிட்டே இருக்குது. நான் தத்தக புத்தகான்னு ஓடி போய் வண்டியில் ஏறின உடனே கண்டக்டர் சொல்லுவார், ஏறி தொலைமுறை சாவுகிறாக்கி மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு, அமெரிக்காவுக்கு கிளம்புறேன், அடுத்த பஸ்ஸில் வாயேன் அப்படின்னு எண்ணி பிடிச்சி ஏசினார். ஆனால் சொன்னல்ல, அதை மாதிரி ஒரு பொண்ணு அது பஸ்ஸுக்கு கையை காட்டான்டான், பேனு கடிக்குன்னு தலையை சொரிஞ்சாலும் ஊச்சுன்னு புறைய கடிச்சு அவன் முன்ன கொண்டுன்னு பாட்டுவான். இந்த அம்மா முதப்படியில் காலை வைக்க கண்டக்டர் முன்வாசி வழியாக குதிச்சு ஓடியாரான். ஓடியாந்து வந்து ரெண்டு பக்கமும் கையை வச்சுக்கிட்டு, யாருமா ஏ தங்கம், யாருமா கீழே விழுந்துடாதம்மா, மெதுவாக ஏற்றுதான். இவ வண்டியில் காலை வச்ச உடனே டிரைவர் இவா அவள் வண்டி ஓட்டுறது திறமை இவட்டை காட்டணுமா, அப்படி கியர் லீவரை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு ஆட்டம் ஆட்டுவான் வண்டி குலுங்கும். உடனே கண்டக்டர் அடைதொண்டையிலிருந்து குரல் எடுத்து கத்துவார், ஆளை யாருதலாவே, என்ன அவசரம், கீழே விழுந்தா யார் பதில் சொல்லுதா? எது சொர்ணலதா கீழே விழுந்தா பதில் சொல்லுவாராம், பூதத்தான் கீழே விழுந்தா அவர் பதில் சொல்ல வேண்டியது இல்லையா? இது ரெண்டாவது படி. மூணாவது படியில் காலை வச்சு உள்ளே போன உடனே கண்டக்டர் வேலை முடிஞ்சிருது, டிரைவர் வேலை ஆரம்பிச்சிருது. முன்ன வாமா ஏமா, முன்ன வா, முன்ன கூப்பிடுதாரு. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், டிரைவர்கிட்ட 15 சீட்டு சும்மா கிடந்தாலும் நம்மளை உட்கார விட மாட்டார். ஆம்பளையெல்லாம் இறங்கி பின்னாடி போப்பா, உன் மூஞ்சி பார்த்துக்கிட்டு எனக்கு வண்டி ஓட்ட முடியாதுங்கார். அன்றைக்கி ஒரு டிரைவர் சொல்லார், சார் இந்த வண்டிலாம் டீசலில் ஓடலை சார், இந்த பொம்பளை பள்ளியை வைக்க மல்லிகைப்பூ வாசனையில் தான் சார் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குங்கார். ஏ சண்டாளனுக்கு இந்த மல்லிகைப்பூ வாசனையை ஏற்றுக்கிட்டு போபாங்க போபாங்க போபாங்கன்னு ஆறை நடிச்சுக்கிட்டு வட்டம் அங்கே சுற்றுதான் இங்கே சுற்றுதான், கடைசியில் 58 கொண்டு போய் ஆற்றுக்குள்ளே கொண்டு இறக்குறான். அப்போ இன்னைக்கு நாட்டு சூழல் எப்படி இருக்குத? ஆ, பிள்ளை கோயிலுக்கு வரல, கோயிலுக்கு வரைய கோயிலுக்கு வரையன்னு கேக்குறாரு. கோயிலுக்கு வர விடுதாம்னாக்கா பிள்ளைய, பிள்ளை பின்னாடியே வந்துருவான். அடியே கீதா, என் இதயத்தை திறக்க கீதா கீதா, என்ன வேண்டியது கிடக்கு, சும்மா இருக்க மாட்டாம்க்கா. பிள்ளை பின்னாடியே வந்துட்டு ஐ லவ் யூ அப்படிமா, அந்த பிள்ளை சொல்ல ஐ ஹேட் யூ அப்படிங்க, ஐ லவ் யூ அப்படிமா, ஐ ஹேட் யூ அப்படிங்க. உடனே அதை வந்து எடுறா கத்தியா அப்படிமா, நான் பாத போய் பயத்துல ஐ லவ் யூ அப்படின்றோம். மிரட்டி மிரட்டி தான் வேற துரத்துதியா, சும்மா அங்கிட்டு என்ன பேச்சு? நாட்டு சூழலே சரியில்லையே பேராசிரியரே, நீங்க இவ்வளவு பேச. ஒன்னே ஒன்னே கண்ணே கண்ணே செல்லா குட்டியே, ஏன் காதல் தொட்ட செத்து பச்சை கல்லா பெட்டியே, தொட்டு பார்க்க கிட்ட வந்தா மிட்டா மிராசே, உன் விரல் பட்டா வெடிக்கும் என்ன வெள்ள பட்டாசே, ஐ ஃபார் யூ பாடுதீங்க. ஐ ஃபார் யூ, யூ ஃபார் மீ, சந்தோஷமா இருக்கீங்க. நாடா நாடு, உங்களுக்கு நாடு ஆன்மீகத்தை வளர்க்குதான், பண்பாட்டை வளர்க்குதான், என்ன தலைவர்களே, நான் இந்த செல்வகுமார பார்த்து கேக்கேன். இப்ப நீங்க ஒரு தொகையை கொடுப்பிய வாங்கிட்டு இருந்த ரோட்ல குப்பை அடிச்சு படுத்து கிடப்பாரா, நேரம் வீட்டுக்கு போய் வேணி கதவை தரேன், வீட்டு கதவை தட்டி கதவை திறந்து வீட்டுக்குள்ள போய் படுப்பாரா? கட்டாயம் வீட்டுக்கு தான் போவாரு, மனைவிக்காக மக்களுக்காக தானே இந்த பாடுபடுதாரு. பண்பாடு இல்லையா? பண்பாடு பொண்டாட்டி பண்பாடு இல்ல, என்ன ஒரு குறையா பேசிட்டு இருக்க வர, அவளும் குத்தும் குறதான். வீட்டுக்குள்ள அவ்வளவு மரியாதையும் பண்பாடு இருக்கு தம்பி, இன்னைக்கு வெளியில வந்த பண்பாடு இல்ல. இவர மாதிரிலாம் கிடையாது. சொன்னலதான் அன்னைக்கு ஒரு பிள்ளை கோயிலுக்கு சாமி கும்பிட வருது, ஒரு பையன் அங்க நின்னுகிட்டு ஏட்டி என் இதயத்துக்குள்ள வாட்டி, ஏட்டி என் இதயத்துக்குள்ள வாட்டிங்க, அந்த பிள்ளை செருப்ப கலத்தை வாங்கு, என் இதயம் என்ன கோயிலாடி சும்மா செருப்ப போட்டுக்கிட்டே உள்ள வா அப்படிங்க. இப்படி இருக்கானம்மா, வெளிச்சூழல் சரியில்லையே இன்னைக்கு நாடு. இல்லையா வர முடியுதா? ஆனா எனக்கெல்லாம் வீட்டுல இருந்து வரவே மனசு இல்ல. நீங்க 7:30 வர சொன்னீங்களா? ஆமா. நான் காமனர் லேட்டா வந்தனா, அதுக்கு என்ன காரணம்? நான் கூட பார்த்தேன், 7:30 ஆச்சு, இன்னும் 7:30 வரலையேன்னு கேட்டேன். 7:30 இல்ல, அந்த அம்மா வரலையேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். செல்லுக்குமார்ட்ட எவ்வளவு ஏன் லேட்டு தெரியுமா? என் வீட்டுக்காரர் இனி இந்த புடவையில பாத்துட்டு என்ன சொன்னாரு தெரியுமா? என்னமா பத்தடி ஆழம் தோண்டி நல்ல தர காங்கிரீட் போட்டு
அதுக்கு மேல காலம் பாக்ஸ் போட்டு லிண்டல் போட்டு பெல்ட் போட்டு கெட்டது கெட்டடமே 10 வருஷம் நிக்க மாட்டுக்கு சொத்துன்னு உழுந்துருது. சேலையில கூடு கட்டி அதுல குடியிருந்தா நம்ம விளங்கவா? அதுல குடியிருக்க முடியுமாமா? மௌலி வாக்கத்திலே இன்னைக்கு வெடி வச்சு தகத்துக்கிட்டு இருக்காங்க. இத சேலையில என்னத்தமா சும்மா நீங்க ஏதா பேசாத? ஒவ்வொரு புருஷன் எங்க வாழ்றதா தெரியுமா? பொண்டாட்டியோட சேலை முத்தானினதான் வாழதா? அம்மாடி நாங்க அப்படி முட்டிச்சு போட்டு முட்டிச்சு வச்சிருக்கோம்ல என்னக்கா? நீர் மட்டும் 1000 கயிறு வச்சிருக்காரு. நான் பிளவுஸில் கயிறு வச்சா என்ன தப்பு? எப்படி போது பாருங்க. இன்னைக்கு ஒன்றும் சரியில்லையே செல்வகுமார். ஆனால் நடுவர்களே, நான் மட்டும்தான் இங்கே நிற்கேன், நான் மட்டும்தான் இங்கே நிற்கேன். ஆனால் என் மனசு பூரும் அத்தாடி என் வீட்டுக்காரர சுற்றி வருது. உங்கள் வீட்டுக்காரரை சுற்றி வருதா? என் வீட்டுக்காரர் யாருன்னு ஒருவேளை அட்ரஸ் மறந்து போச்சாம்மா? அப்படிலாம் நீங்கள் இல்லை, இந்த அட்ரஸ்ஸை தெரியாதவன் தான் சுற்றி வருவான். எனக்கார வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு நான் இங்கே இருந்து அவர் அப்படியே பார்க்க, சரி அவர் என்னைய பார்க்க, நான் இங்கே இருந்து ஓடி போக, அவர் அங்கே இருந்து ஓடி வர. ஏற்கனவே ஒரு ரெண்டு பேரும் ஓடி போனவங்க தான் தெரியுமா? அது காதல் கல்யாணம். ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சுங்க. எதையாவது பேச கூடாது. அம்மா ஓடி போறதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. மயில்னா ஆடுறதும், குயில்னா பாடுறதும், காதலர்கள்னா ஓடுறதும், பெற்றோர்கள்னா தேடுறதும் சகஜம் தான்ப்பா. நான் ஓடி போவனா? அவர் அங்கிருந்து ஓடி வருவாரா? சரி, நான் இங்கே இருந்து அவரை பார்த்து சிரிக்க, அவர் அங்கே இருந்து என்னைய பார்த்து சிரிக்க. உங்க ரெண்டு பேரும் பார்த்து ஊர்க்காரன் மரம் சிரிப்பான். ஊர்க்காரங்களுக்கு அந்த நேரத்துல அங்க என்ன வேலைன்னு கேக்க, ராத்திரி இல்ல எல்லாரும் தூங்கிடுவாங்க. அவர் என்னைய பார்த்து பார்த்த உடனே கேப்பாரு, ஏண்டி செல்லம், ஏண்டி தங்கம், என்ன பிரிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு எவ்வளவு சந்தோஷமா பேசுவார் தெரியுமா? மனமிட்டு பேசுவார் தெரியுமா? இந்த சந்தோஷம் கிடைக்குமா? பொண்டாட்டிட்டு தானே கிடைக்கும். சும்மா இங்கிட்டு பொண்டாட்டி அவ்வளவு குறையா பேசியிருக்காரு. முதல்ல வீட்டுல சந்தோஷமா இருந்தாலுமே வளரும். பியாச வந்திருக்காரு, பியாச்சி என்ன பேசிட்டாரு? நாட்டையாள்ற ஆணுக்கு கூட, நாட்டையாள்ற அரசனுக்கு கூட வீட்டையாள ஒரு பெண் வேணும். வேணும் இல்ல, ஏறு பிடிச்சவன் என்ன செய்வான்? பானை பிடிச்சவா பாக்கியசாலி தானே. அந்த பானை பிடிச்சவா பாக்கியசாலி அமைஞ்சாதானே அந்த வீடு நல்லா இருக்கும். ஆண்டியா இருக்கலாம், நொண்டியா இருக்கலாம், ஆனா ஒண்டியா ஒரு மனுஷனாலே வாழ முடியாது. வாழ்றதுக்கு யார் வேணும்? யார் வேணும்? வீடு வேணும், வீட்டுல இருக்கிற மனைவி வேணும், பிள்ளைகள் வேணும். இது புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அந்தங்க வந்து பேச சொல்லுங்க. வந்து பேச வந்திருக்காரு, என்னத்தை பேசிட்டு போயிருக்காருனே தெரியாத. இவருக்கெல்லாம் ஒரு கவலை என்ன தெரியுமா? நடுவர்களே நான் கேக்கேன், இவரால ஒரு பொதுக்கூட்டத்துல பேச முடியுமான்னு கேக்கேன். இவர் என்ன சொல்லுவாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினாருன்னு வைங்களேன், ஏ நீ அரட்டிக்கிட்டு உக்காரு, பேச முடியாது உக்கார்ல, உனக்கு விவரம் பார்த்தாலும் நீ உக்காரலன்றுவாங்க. ஆனா எப்ப பேச விடுவாங்க? எப்ப பேசுவாங்க? எப்போ கல்யாணம் ஆகி குடும்பஸ்தனா ஆகும் போதுதானே பேச முடியுது. பேச முடியுது. சும்மா அங்க வந்துகிட்டு என்ன பேச்சு பேசிட்டு போயிருக்காரு. நாடு 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 இவரை காப்பாத்துருங்கிறார. ஆனா வீடு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? நாளா என் வீட்டுக்காரர் அப்படி வேலை விட்டு வந்தாருன்னு வைங்களேன், வந்தோடனே என்ன பாப்பாரு? என்ன பாப்பாரு? உனக்கு போட்டு தரட்டுமான்னு கேட்டி செல்லி. அவர் ஆபீஸ் விட்டு வந்து இந்த அம்மாக்கு போட்டு குடுக்கட்டான்னு கேட்டிருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல, இதுல என்ன இப்ப குத்துக்கற? அது மகிழ்ச்சியா? தினம் காபி போட்டு கொடுத்தா நல்லாவாக்கா இருக்கு. நான் ஆசையா கேக்குறாருன்னு ஒரு நாள் காபி போட்டு கொடுத்தேன் பாருங்க. காப்பிய போட்டு அவரு கையில கொண்டு குடுத்திருக்கேன், குடிச்சிட்டு மனுஷஞ்சி காப்பி அடியுது, காப்பி கலனி தண்ணி மாதிரி காப்பி போட்டுருக்கேன்ட்டாரு. எனக்கு வந்துச்சு கோவம். என்னதான் காப்பி நல்லா தானே போட்டேன் நீ? ஆமா, இது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னதான் காப்பி நல்லா தானே போட்டேன். எங்கடி குடிச்சு பாரு, காப்பில இனிப்பே இல்ல அப்படின்னா இல்லத்தான்.
ரெண்டு ஜீனி போட்டனே அப்படின்னு எங்க போட்டிருக்க குடிச்சு பாரு நான் என்ன பொய்யா சொல்லுதே குடிச்சு பாத்துட்டு சொல்லிடி வீட்டுக்காரர் சொன்னார் வாங்கி குடிச்சு பார்த்தேன் குடிச்சு பார்த்தேன் காபி இனிக்குது அத காபி உண்மையிலே இனிக்குது தான் அப்படின்னு அப்படியா காபி இனிக்குதா கொண்டா இல்ல அப்படின்னு வீட்டுக்காரர் சொன்னார் அப்படின்னு வாங்கி குடிச்சு பார்த்தாரு ஆமாடி காப்பி இனிக்குதுடி ஆனா இப்ப தாண்டி காப்பி இனிக்குது பெரிய எச்சுகளை பேலா இருந்திருப்பா உங்களுக்கு இந்த எச்சு காப்பியை குடிக்கிறதுக்கு இவ்வளவு தந்திர வேலை பார்த்திருக்கான் பத்தியலையா நீங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது இந்த மகிழ்ச்சி கிடைக்குமா இந்த சந்தோஷம் கிடைக்குமா பாத்தியலா இதோடு இத சேரும் காரணம் என்ன தெரியும் என் வீட்டுக்காரர் என் நெஞ்சுக்குள்ள இருக்கிறாருல்ல உங்க நெஞ்சுக்குள்ள அவருக்கு சுற்றும் அவர் வெந்துடப்படாதுன்னு ஆத்தி 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 குளிர வச்சு குடிக்க ஆமா இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் ஏன் வீட்டுக்காரி மட்டும் கொதிக்க கொதிக்க குடிக்கலாம் அப்ப அவன் நெஞ்சுக்குள்ள இருக்க நான் ஒருவேளை வெந்து போனும்னா அப்படி இல்ல நடுவர்களே நீங்க இந்த கிளைமேட் அப்படி இருக்குல்ல அம்மா ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குல்ல உங்களுக்கு எதமா இருக்கட்டும் என்ன அப்படி குடிச்சிருக்காங்க ஓ சரி சரி சும்மா எதையாவது பேச கூடாது சரிம்மா பேசலாம்மா இவர் பேசினார என்னமோ நீங்களும் ஒண்ணு சால்ற கட்டினீர் அவருக்கு என்னமோ கோலம் போடுது அவங்கள கோலம் நின்னுட்டு கோல டப்பா வச்சுக்கிட்டு உருட்டுதாமாங்க என்ன பேச்சு பேசுனாங்க தெரியுமா என்னது கோல டப்பா கோலம் போடுறதுக்கு ஒரு மனுஷி வீட்டை விட்டு வெளியில வர முடியுதா காலையில அதிகாலை எந்திரிச்சு அஞ்சு மணி ஆறு மணிக்கு கோலம் போடுறதுக்கு பொம்பளையில வெளியில வந்தா என்ன செய்திய கழுத்துல கிடக்கு தாலி செயினும் கூட பாக்காம விட்டு வைக்காம அத்து போடுது அடிக்க ஏ நாங்களும் இதை களவாங்கணும்னு சொல்லி சிறுவங்குண்டத்துலேருந்து கிளம்பி வண்டிக்கு ரெண்டு லிட்டர் பெட்ரோலை போட்டு ரெண்டு பேரும் மெனக்கெட்டு கிளம்பி வந்திருக்கோம் நீ கவரிங் செயினை போட்டு எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் நாயே உன்னால் கவரிங் செயினை எடுத்துகிட்டு போய் நாங்களும் அடவு கடையில் கொண்டு போய் கொடுத்தா அவன் கவரிங்னு சொல்கிறான் இதை போட்டு எங்கள் தொழிலையே கேவலப்படுத்திட்டேன்னு வந்து அடுத்த நாள் செவுட்டில் அடிச்சுட்டு போகிறான் எனக்கு பேப்பரில் போடணாயா அவனுக்கு எனக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நிம்மதி இருக்கா சந்தோஷம் இருக்கா இருக்கா ஆனால் இதே இது வீட்டுக்குள்ளே எந்த உறவாத திருடுமாயா அமுக்குமா சொத்துக்கிட்டு அமுக்குதான் கேக்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும் வெளியில வரும்போது வீட்டுல இருக்கிற பிள்ளைய விட வெளியில வர பிள்ளை எப்படி இருக்கான் எப்படி இருக்கா எப்படி இருக்கு திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வடபடா சிங்கப்பத்திரம் பிள்ளை என்ன தெரிய போ வடபடா அப்படின்னு பிரண்ட் சோட அப்படி சுத்திக்கிட்டு திரியுதானே இந்த பிரண்ட் என்ன செய்ய வந்து தெரியுமா சும்மா கிடக்க மாட்டான் சந்தோஷமா இருக்கும் பத்திரிக்கை வைக்க போனா சரக்கு உண்டான்னு கேக்கும் அன்னைக்கு ஒருத்தருக்கு அப்பம் செத்து போயிட்டான் அப்பம்னா சாவத்தாமலை செய்வான் வா சரக்கடிக்கு போகும்னு கூப்பிடுதான் அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நாட்டுல இருக்கு பீடி குடி லேடி குடி போடி கத்து குடுக்கிறது எது
மாமியாரு தண்ணி குடத்தை தூக்கிட்டு இப்படி நம்ம ஏழை மேல ஏறினா அவர் அவளை வீட்டுக்குள்ள இருந்து நான் வர்றது தெரியாம வெளியில வந்தாரு. ஓஹோ, நீங்க மேல போறியா? அவர் கீழே வராரு. ஆமா, கீழே. நீங்க மேல, அவர் அப்படி கீழே என்னத்த ரொம்ப வலிச்சிருச்சு அப்படின்னு. எங்க வேணாலும் அடிடி, எங்க வேணாலும் இடிடி, ஆனா நெஞ்சில மட்டும் இடிக்காதடி. அங்கதான் குரங்கு நீ இருக்க. ஓ, அங்கதான் இந்த குரங்கு இருக்கு. கரெக்டா தான் சொல்லியிருக்கானா? இந்த மகிழ்ச்சி எங்க கிடைக்கு? வேற எங்க கிடைக்கு? நாட்டுல கிடைக்குமா? பாருங்க, அதை நெஞ்சுக்குள்ள இருக்குல்ல. பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா? பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா? மடியில் வச்சு தாளாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா? ராசாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா? ராசாவே வருத்தமா, நல்ல மனைவி அமைஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த முதல் மரியாதை படத்தில் சிவாஜி கணேசனுக்கு ஒரு பொண்டாட்டி வடிவுக்கரசின்னு பேர். அவனுக்கு சோறு வைக்கிறதுக்கு, சோறு வைக்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி மூக்கை சீந்தி செவரில் போட்டுட்டு கையை கழுவாமல் சோறு வச்சு கொடுப்பான். சாய் அப்படின்ட்டு அவன் சாப்பிட்றதுக்கு வெறுத்து சாப்பிடாமலே துண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு வெளியே கிளம்பிடுவான். வெளியே பரிசல் ஓட்டுத ஒரு பொண்ணு அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் அழகாக ஒரு குடிசையை போட்டு அதில் குடியிருப்பான். மீன் குழம்பு வச்சு சோறு கொடுப்பான். எதுக்கு தெரியுமா சிவாஜி கணேசனுக்கு அவள் சோறு கொடுக்கலாம்? அவர் பசிக்காக கொடுக்கலையாம், அவளுக்கு வயிறு வலிக்குமா. அவருக்கு கொடுக்காமல் சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணுக்கு வயிறு வலிக்குமா. அப்படியே மழை பெய்யும், அந்த கூரையில் இருந்து தண்ணி விழும். அந்த மழை தண்ணியில் போய் அழகாக கையை கழுவிட்டு அப்படியே அவனுக்கு சோறு வச்சு கொடுப்பான். அவனுடைய சாப்பிடுவான் இல்லையா? கலங்கம் வந்தா என்ன பாரு, அதுக்கும் நிலா
மகாகவி பாரதி ஒரு வார்த்தையை இடத்துல சொல்றான், பேணும் ஒரு பெண்மகளின் காதலினை வேண்டி என்றோ ஆண்களெல்லாம் கற்புநிலை பிறழுகிறார். அப்ப பேணுகிற நல்ல பெண்ணு நம்ம சொன்னதா மாதிரி அந்த வீட்டுக்காரருக்கு கிடைச்சான்னா அவன் கற்புநெறி தவற மாட்டாங்க. இது நான் சொல்லலப்பா, உங்கள் வசதிக்காக என்னத்தையா சொல்லிக்கிட்டாருன்னு என்னத்தையா சொல்லிடக்கூடாது செல்லகுமார். ஏன்னா அப்படி இருக்கணும், மனசுக்குள் காயம் ஏற்படும் போதெல்லாம் ஏதோ ஒரு மாயக்கரம் வந்து மருந்து போட்டு விட்டு செல்லுகிறது. இந்த கம்பீரமலை கதறி ஆடும்போதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சுட்டு விரல் வந்து தொட்டு துடைக்கிறது. தனிமை கிடைத்து விட்டால் மனசு மத்தளங்கொட்ட தொடங்கி விடுகிறது. சிட்டுக்குருவியை பார்த்து விட்டாலோ மனசுக்கு சிறகே முளைத்து விடுகிறது. அடியே பெண்ணே, நீ மட்டும் ஆறுதல் சொல்வதாக இருந்தால் உனக்காக நான் அழுது கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது. என்ன அருமை! அப்ப அருமையான அந்த வாழ்க்கை துணை அமைந்தா தானே குடும்பம் நல்லா இருக்கும், அங்க ஆன்மீகமே வளரும். என் வீட்டுல என் வீட்டுக்காரருக்கு பணிவிட செய்யறது பூரா நான் தான். என் வீட்டுக்காரர் வீட்டுல பூச்சி மணி அடிக்கிறாரோ இல்லையோ, ஆனா சொர்ணா சொர்ணா சொர்ணான்னு ஏன் மந்திரத்துதான் ஜெயிப்பார். சொன்னதாயே நமக கால்நடை வளர்ப்பும் பெருகினாதான் அதனால அது அவசியம். நம்ம தப்பு இல்ல, இப்படி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு பணிவிட செய்யறது யாரு? யாரு? மனைவி தானே? மனைவி தான், வீட்டுல இருக்க மனைவி தானே? ஆகவே முடிக்க வாங்க, இவரும் முடிக்கிறதுலயே குறியா இருக்கு. பொண்டாடி தானே வேலை செய்தான், பொண்டாடி தானே வேலை செய்யறா? துணியை துவச்சு குடுக்கறதுல இருந்து உங்களை குளிப்பாடி சோப்பத்தி குளிப்பாடுறது வரைக்கும் பொண்டாடி தானே? எனக்கு பயமா இருக்கு, கண்ணுல கண்ணுல குத்தி குத்த மாட்டேன். வாஷிங் மிஷின் மாதிரி ஒரு சலவை தொழிலாளியா ஒரு பெண் இருக்கானா, ஒரு மனைவி இருக்கானா? இதுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுக்கவா? துணி துவைக்கிறதுல இருந்து எல்லாம் அந்த பொண்ணு தானே. துப்புரவு தொழிலாளியா இருக்கல்ல? எண்ணிப்பாரு கொஞ்சம் ஏர் பிடிக்கும் ஆள, சொத்தில் நாம கைய வைக்க சத்தில் வைப்பாங்கால சுத்தம் செய்யும் பேரு. நாளை நாளை நீ ஓட்டாடி போகும் போது முடிவிட்டு தொழில் செய்யும் தொடர்ந்தான் இல்லையே, நமக்கெல்லாம் எது அழகு? நதி நீரில் நின்று துணி துவைப்பவன் இல்லையே, எடுக்குமா துணி அழுக்கு? என்ன தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் வந்து பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னாரே. நாட்டுக்குள்ள எவ்வளவு லஞ்ச தலைவரிச்சா இருக்கு?
உள்ள தள்ளுனா தான் இழுக்கறதை இழுக்க முடியும். இழுக்க முடியும். தள்ளு இழு வைக்கிறது வச்சிருக்கானா? சரிமா. இன்னாருடைய மகன் மகங்கிற வாரிசு சான்றது வாங்குறதுக்கு கூட நம்ம லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு. கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த நாட்டுல தான தலை விரிச்சாடுது. இங்க வந்துட்டு என்ன பேசுறாரு? இப்ப நல்ல வேளை நான் ஒரு செய்தி சொல்லுதேன், சொல்லலாமா சொல்லப்படாதான்னு தெரியல. சொல்லுங்க. கோயில்கள்ல கூட இன்னைக்கு எப்படி இருக்கு? கோயில்ல போய் சாமி சாதாரணமா கும்பிட முடியுதாக்கா? இப்ப கோயில்ல திருச்செந்தூர் கோயிலுக்கு போறோம், தர்ம தரிசனத்துல நின்னோம்னா ஒரு நாளாவது சாமி கும்பிடுறது. 500 ரூபா கொடுத்து சிறப்பு தரிசன டிக்கெட் வாங்கியாச்சுன்னா அடுத்த 5வது நிமிஷம் முருகப்பெருமாள் முன்னே கொண்டு விட்டுருதான். இந்த போத்திகள் தீபாராதனை காட்டுவார். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய திமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயா டிங் 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 மணி அடித்து தீபாராதனை காட்டி நம்மகிட்ட தீபத்தட்டை நீட்டுதார். ஒரு 50 ரூபா நோட்டை தூக்கி கையில் போட்டால், அந்த தீபத்தட்டில் தூக்கி போட்டால், உள்ளே போய் எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வந்து பன்னீர் இலையில் விபூதி வச்சு கையில் கொடுத்து நல்லா இருங்கோ சேமமாக இருங்கோ முருகப்பெருமாளை அடிக்கடி வந்து தரிசனம் பண்ணிக்கோங்கிறார். 50 ரூபாய்க்கு ஒரு 500 ரூபாயை கொடுத்தீங்கன்னா வாங்கோ முருகப்பெருமாள் காலை தொட்டு சேவிச்சுட்டு போங்கோங்கார். ஒரு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா முருகப்பெருமாளை சித்த நேரம் கட்டி பிடிச்சிக்கோங்கோங்கார். இதுக்கு பதில் ஒரு 5 லட்ச ரூபாயை கொடுத்தீங்கன்னா முருகப்பெருமாளை பேத்தெடுத்து உங்கள் கையில் கொடுத்துருந்தா வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு அடுத்த வாரம் கொண்டு வாங்கோ, உள்ள பூஜை நடக்குதுன்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற. அப்போ இந்த நாட்டு சூழல் இப்படி இருக்கிறதான இருக்கு. நடுவர்கள் இன்னொன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன், என்ன தெரியுமா? ஒருத்தன் வளர்ந்தா ஒருத்தனுக்கு பிடிக்காது. ஆமா, நீங்க நல்லா இருந்தா செல்வகுமாருக்கு பிடிக்காது, செல்வகுமார் நல்லா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தா எய்த வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது. இப்படி ஒரே பொறாம பிடிச்ச நாடு தானையா? சரிமா இருக்கட்டும். நான் காலத்தினுடைய ஒருத்தன் லோட்ட சைக்கிள்ல போற 5 நிமிஷத்துல முடிச்சு, அடுத்து இப்ப 5 நிமிஷம் போயிட்டே இருக்கு. நீங்க ஓட்ட லோட்ட சைக்கிள்ல போனா உங்களை வந்து எப்படி சும்மா அந்த ஊர் வாய முடிக்கிட்டு இருக்கும். ஆனா இதே இது பைக் வாங்கினீங்கன்னு வைங்களேன், அந்த தெருவே உங்களை வேடிக்கை பார்ப்போம். இதே இது ஒரு கார் வாங்கினீங்கன்னு வைங்களேன், அந்த ஊரே உங்களை பார்க்கும். அடேங்கப்பா, எவ்வளோ ஒரு பெரிய கார் வாங்கியிருக்கான், சொகுசா போறானே கார்ல அப்படின்னு பேசுமா? அந்த 5 பவுனுக்கு செயின் தங்கத்துல மின்னுதுல்ல, தக 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 தகன்னு போட்டுக்கிட்டு மின்னுதுல்ல, இதை பார்த்துக்கிட்டு கூட பொறாமப்படுதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? முன்னேறுதாங்க, புட்டிக்குதாயா? பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு பொறாமப்படுதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? வாழ்த்து வாங்களா? ஏமா இது கவரிங்மா, கல்யாணி கவரிங்ல வாங்குறது. கல்யாணி கவரிங்ல கல்யாணி எல்லாம் நான் போட்டதெல்லாம் கவரிங் தான்மா, ஒண்ணும் தங்கம் கிடையாது. ஆமா, நீ எது சொல்லிப்படாத, ஒண்ணும் தங்கம் கிடையாதுயா, பூரா கவரிங் தான். இன்னைக்கு பாதுகாப்பா வீடு போய் சேர்ந்தோம்ல அப்பா. நீ இன்னைக்கு ஆபீஸ்ல ஒருத்த சாதாரண பியூனா இருக்கான்னு வைங்களேன், அவன் படிச்சு முன்னேறி ப்ரமோஷன் வாங்கி கிளர்க் ஆவான், ஹெட்லர்க் ஆவான், மேனேஜர் ஆவான், அப்ப கூட அந்த நாடு பார்த்து பொறாம தானையா படுது? காக்கா புடிச்சே முன்னேறிட்டானே அப்படின்னு தூற்றுதுதான் இந்த நாடு. ஆனா வீடு அப்படி இல்லை, கற்று கொடுக்குது எது தெரியுமா? ஒரு தாய், வீட்டில் இருக்கிற தாய் குழந்தைக்கு எவ்வளவு அழகா கற்றுக் கொடுப்பா தெரியுமா? நம்ம தேசிய கொடி அதை என்ன அழகா கலரை ஒப்பிட்டு சொல்லி கொடுப்பா தெரியுமா? தாய் சொல்லி கொடுப்பாக்கா, எப்படி பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பா தெரியுமா? தேசிய கொடியில 3 வண்ண கலர் இருக்கு, எப்படி தெரியுமா பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பா? சொல்லுவா, வாழை இலைய போட்டு காட்டுவா, அதுதான் பச்சை கலர். நம்ம தேசிய கொடியில கீழே இருக்குது பாரு, அதுதான் பச்சை கலர். சொல்லி கொடுக்கலா? அதுக்கு மேல வைக்கிற சாதம் வெள்ளை கலர். வெள்ளை கலர் நம்ம பச்சை கலருக்கு மேல தேசிய கொடியில இருக்கிறது வெள்ளை கலர். சொல்லி கொடுப்பாளா? அந்த சாதத்துக்கு மேல ஊத்துற சாம்பார் ஆரஞ்சு கலர், அந்த வெள்ளைக்கு மேல இருக்கிறது ஆரஞ்சு கலர். காவி வெள்ளை பச்சை. ஆமா, அந்த தேசிய கொடியினுடைய நிறத்தையே சோறு போடுறதுல சொல்லி கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு. ஆமா, அசோக சக்கரம் 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 உண்மை மாதிரிதான் பிள்ளையும் கேக்குது. அதுக்கு பிள்ளை கேக்கும், தேசிய கொடியில வட்டமா நடுவுல இருக்குமே அந்த அசோக சக்கரம், அது எங்கன்னு கேக்கும் பிள்ளை. உடனே என்ன செய்வதுமா? புத்திசாலி தாய் ஒரு அப்பளத்தை சுட்டு கொண்டு அப்படியே நடுவுல வச்சுட்டு, இதுதான் அசோக சக்கரம்னு ஒரு புத்திமதியை ஊட்டி வளர்க்கிறவள் தாய் என்பதை சொல்லி, நாட்டை விட நாட்டுல ஒரு மனுஷன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறத விட, பக்தியை வளர்க்கறத விட, பண்பாட்டை உருவாக்குறத விட, ஆன்மீகத்துல திளைக்கிறத விட, வீட்டுலதாங்கிறத மகிழ்ச்சிங்கிறத சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வகுமாருடைய பேச்சு அப்படி சர்க்கரை பந்தல்ல தேன்மலை பொழிஞ்சது மாதிரி இருந்தது. ஆனா நம்ம பேராசிரியை சுவர்ணலதாவோட பேச்சு சர்க்கரையால் பொம்மை செய்து அந்த பொம்மையோட எந்த பகுதியை பிட்டு வாயில் போட்டாலும் இனிக்கும் அது மாதிரி. அப்படி முடி முதல் அடிவரை வீடு நல்லா இருக்கணையா? பேசிக் சரியாக இருக்கணும். ஒரு கட்டடம் மேலே மேலே எழும்பி போகணும்னா அடித்தளம் ஃபவுண்டேஷன் சரியாக இருந்தால் தான் அந்த கட்டடம் நிலைச்சி நிற்கும். இல்லைனா அந்த கட்டடத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கும்? இன்றைக்கி மௌலி வாக்கத்தில் வெடி வச்சு தகர்க்க மாதிரி தகர்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி, முதல்ல வீடு நல்லா இருந்தால் தான் நாடே நல்லா இருக்கும். நாட்டுக்கு நாற்றங்கால் மாதிரி வீடு, வீடு நல்ல குடிமக்களை உருவாக்கணும்.
அங்க தாயும் தந்தையும் கெட்டிக்காரனா இருக்கணும், அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லைன்னா. அப்ப அந்த மாதிரி அந்த அடித்தளம் பேசிக் நல்லா இருக்கணும். அது இல்லாம தானே பிரச்சனை. நல்ல பொண்டாட்டி ஒரு வீட்டில் கிடைச்சாலே பெரிய விஷயம். அன்னைக்கு என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பிரச்சனை, என்ன தெரியுமா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்மெட் போடணும்னு சட்டம் போட்டுச்சு. டூ வீலரில் போகிறதான் கட்டாயம், ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும்னு சட்டத்தை போட்டு அங்கங்கே காவல்துறை அதிகாரிகளை விட்டு இன்னைக்கு ஹெல்மெட் போடாதவனையெல்லாம் பிடிச்சி ஃபைன் போடுறாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சட்டம் வந்த உடனே ஹெல்மெட்டு கடைகளில் போகிறேன், ஹெல்மெட்டு விற்று தீந்துட்டு வாங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அருமையான எங்கள் நம்ம அருணகிரி முருகன் ஐயா இருக்காங்கள, அவங்களுடைய அருந்தவ புதல்வி அற்புதமாக இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க சிறந்த பரதநாட்டிய கலைஞர், ரொம்ப இதே மேடையில் அவங்க பரதநாட்டியம் ஆடியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி அவர்களுடைய வருகை எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம், விஜயமான மகிழ்ச்சி. என்ன செஞ்சாங்க, ஹெல்மெட்டு விற்றுட்டு எல்லா பக்கமும் ஹெல்மெட்டு விற்று முடிச்சுட்டு என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஹெல்மெட்டு கிடைக்கல. அவன் போலீஸ்லேருந்து எப்படியாவது தப்பிக்கணுமேனு சொல்லி ஒரு அலுமினிய சட்டி எடுத்து கருப்பு கலரில் பெயிண்ட் அடித்து ஹெல்மெட் ஆக்கிட்டான். பொண்டாட்டி கையில் கொடுத்து போலீஸ் வந்தால் மாட்டி விடுன்னு கொடுத்துட்டான். ஏன்னா அதை தலையில் வச்சுட்டு போனால் நல்லா இருக்காது, போலீஸ் வந்த நேரம் மட்டும் மாட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டான். அவள் அதை வச்சுக்கிட்டு சட்டியை வச்சுக்கிட்டு பின்னாடி உட்காந்துருக்கா, வண்டி போய்கிட்டு இருக்கு, போலீஸ்காரங்க இவனை பார்த்துட்டாங்க. இங்கே வாடா, இங்கே வா, ஹெல்மெட் தான் வச்சிருக்காளாடா உன் முன்னாடி கையில் வச்சிருக்காள், அதை தலையில் போட்டு போனானே, ஹெல்மெட் இல்லாமல் ஏண்டா வண்டி ஓட்டுத, ஹெல்மெட் இருக்கல ஏன் போடாமல் போகிற, வா உனக்கு 500 ரூபா ஃபைனு, 500 ரூபா ஃபைன் போட்டாங்க. இவா சும்மா தானே நிற்கணும், பக்கத்தில் நின்றுக்கிட்டு சொல்லுதா, சார் இது ஹெல்மெட் இல்லை சார், அலுமினிய சட்டியில் பெயிண்ட் அடித்து எங்கள் வீட்டுக்காரர் ஏமாத்துதார் உங்களை அப்படின்ட்டான். இல்லை அலுமினிய சட்டியில் பெயிண்ட் அடித்து எங்களை ஏமாத்துத, ஹெல்மெட்டு போடலைன்னா 500 ரூபா ஃபைனு, நீ அலுமினிய சட்டியில் பெயிண்ட் அடித்து ஹெல்மெட்டுன்னு ஏமாத்துனதுனால 1000 ரூபா உனக்கு ஃபைன்னு போட்டாங்க. 1000 ரூபா ஃபைனை கட்டிக்கிட்டு அவளை வண்டியில் ஏற்றி 1 கிலோமீட்டர் தாண்டி கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டு செவுட்டில் 2 இலக்கு இழக்கினான். என்னடி பண்ணுன நீ, நீங்கள் என்ன சொன்னீங்க, போலீஸ் வந்தால் மாட்டி விடுன்னு சொன்னேலா இல்லையா, நான் உங்களை மாட்டி விட்டேனா இல்லையா, அதை ஹெல்மெட்டை மாட்டி விட சொல்லியிருக்கான், இவன் புருஷனையே மாட்டி விட்ருக்கான். அப்போ இப்படி வெறுவாகட்டவா குடும்பத்தில் வச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா, எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது வாழ்க்கையில். இவர் சொன்னார், இன்றைக்கி பூரா உட்காந்து டிவி பார்க்காலவோ திங்காவோ பொழுதுபோக்குதாலவோ ஒரு வேலை விளங்க செய்ய மாட்டேங்க. நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னே என் வீட்டில் நடந்த கதை, வயிறு பசிக்கு ஏட்டி 4 இட்லியை சாப்பிடணும்னு. இன்றைக்கி அவிக்க முடியாதுன்ட்டா, ஏன் அவிக்க முடியாது, நான் கல்யாணம் முதல் காதல் வரை பார்க்க போகிறாங்க, எதில், விஜய் டிவியில். நம்ம கல்யாணமும் காதலுமே ஒழுங்காக இல்லாமல் இருக்குது, இதில் அண்ணன் அங்கே என்ன தட்டி நீ கல்யாணம் முதல் காதல் வரை பார்க்க போகிறேன், சொன்னால் செய்யுங்க, இன்றைக்கி கோணார் கடையில் போய் இட்லி வாங்கிட்டு வாங்க, உடையார்பட்டி முக்கில் போங்கன்ட்டான். சரின்னு நான் போய் ஒரு 35 இட்லி வாங்கிட்டு வந்தேன், எனக்கு என் பிள்ளைகளுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 35 இட்லி வாங்கிட்டு வரேன். வார வழியில் காவல்துறை அதிகாரிகள் செக் பண்ணிக்கிட்டுச்சாங்க, யாரும் துட்டு கொண்டு போகிறாங்களான்னு, எலெக்ஷன் நேரம்லாம் துட்டு கொண்டு போகிறவனை கூட விட்டுட்டாங்க, இட்லி கொண்டு போகிற எண்ணி பிடிச்சிக்கிட்டாங்க. அதில் ஒரு போலீஸ்காரர் என் இட்லி வாங்கி எண்ணுதார், 35 இட்லி இருக்குது, 35 இட்லி கொண்டு போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாதுக்கார். அப்புறம் வீட்டில் போய் ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு போய் காட்டி, ஐயா 35 இட்லி திங்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஆள் இருக்குது கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போய் 35 இட்லியும் 4-5 தட்டில் வச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த சாம்பார் கவரை அவர் கையில் கொடுத்து, சாம்பாரையாவது உன் கையினால் ஊற்றுடி கொடு, இந்த சாம்பாரையாவது உன் கையால் ஊற்று அப்படின்னு கொடுத்துருக்கேன். அவள் சோபாவில் சாஞ்சி கிடந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு ரிமோட்டை வச்சு டொக்கு டொக்குன்னு அமைச்சிக்கிட்டு இருக்கான். சோபாவில் சாஞ்சி உட்காந்துருக்கா, நாங்கள் நட்ட மணிக்கும் அவள் சோபாவில் உட்காந்துருக்கான், ஏன்னா அவள் ஐயா வீட்டிலேருந்து கொண்டு வந்த சோபா, அவள் தான் உட்காருவா, எங்களை உட்கார விட மாட்டா, உட்காந்துக்கிட்டு இப்படியே டொக்கு டொக்குன்னு அமைக்கிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கவா, சாம்பார் ஊற்று அப்படின்னா டப்புன்னு சாம்பார் கவரில் பல்லுட்டு கடிச்சு ஒரு ஓட்டையை போட்டு இப்படி அமைக்க விடுதா சில்லுன்னு அடிக்கி. நான் என் பிள்ளைகள் எல்லோரும் ஏந்தி ஏந்தி பிடிக்கும் சாம்பாரை, அது ஏன் முறை வரும்போது ஓட்டையில் போய் ஒரு கத்திரிக்காய் அடைச்சிக்கிட்டு முக்கிக்கிட்டு ஒரு அமுக்கு அமைக்க விட்டா பாருங்கள், டப்புன்னு கவர் வெடிச்சு என் தலைபுறான் சாம்பார். என் மகா மெதுவாக வந்து எப்போ அவங்க தலையில் ஒரு கத்திரிக்காய் கிடக்குப்பா எடுத்துக்கிட்டுதான்ப்பா அப்படிங்க. அப்போ ஒரு வீடு என்பது இப்படி இருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும், நாடு என்பது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு கட்டடம்னா பல செங்கல்களை வைத்து உருவாகுதானே கட்டடம். அப்போ வீடுகள் எல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த நாடு நல்லா இருக்கும், அந்த நாட்டில் ஆன்மீகம் வளரும். இன்னைக்கு கோயிலில் பூஜைகள் நடக்கு, புனஸ்காரங்கள் நடக்குன்னா வீடு சரியாக இருக்கணும். தெரிஞான சம்பந்தர் அந்த சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்ததுனால தான் அவர் சிவபாத இருதயரானார். சீர்காழியில் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். பூர்வீகத்திலே அவர் இறைபக்தர், சிவபக்தர், சிவபாத இருதயர். போய் திருக்குளத்தில் போய் குளிக்கிறதுக்காக போகிறாரு, பிள்ளையாண்ட நானும் ஆரம்பிங்க
நானும் வருவேன், அப்பா கூட நானும் வருவேன். இப்போ எங்கள் அண்ணாமலை ரொம்ப பிரியமாக இருப்பார் அப்பா மேலே. அப்பா எங்கே போனாலும் கூட போவார், நானும் உங்கள் கூட வருவேன்னு விடிய காலமே கூப்பிட்டு போய். சின்ன பிள்ளை பாவம், பால் மனம் மாறாத பச்சிளம் குழந்தை, அவனை கொண்டு போய் விடியகாலம் 4 மணிக்கு தண்ணிக்குள்ளே முக்க முடியாது. குளத்து கரையில் வச்சுட்டு சிவபாத இருதயர் திருக்குளத்தில் குளிக்கார். குளிச்சுக்கிட்டு இருக்காரு, புள்ள அழுகுது, சின்ன பிள்ளை அழுதுற கொஞ்சம் நேரத்தில் அப்பாவை காங்கல்னா. இவர் தண்ணிக்குள்ளே முஞ்சி குளிக்கார். ஓம் கங்கேசை யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதிம் குரு அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீரை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்கிறார். சூரிய பகவான் உதிக்கிற அந்த வேலையை மனதில் கற்பனை பண்ணிக்கிட்டு கிழக்க பார்த்து நின்று, சீலமாய் வாழ சீரர்கள் புரியும் ஞாலமுகளும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் கலைவாய் போற்றின்னு சொல்லி தண்ணி எடுத்து சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி பாவனை பண்ணிவிட்டு அழகா அப்படியே தண்ணியில் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. புள்ள அழுகுது. இந்த குழந்தையினுடைய அழுகை சத்தத்தை கேட்டு அந்த கோவிலில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனான சௌபெருமான் எம் அம்மையார் உமையம்மாளோட ரெண்டு பேரும் ரிஷப வாகனத்தில் காலையில் ஏறி வராங்க. வந்து அந்த சின்ன குழந்தை முன்னாடி இறங்கி, உன்னுடைய திருமுலை பாலை சங்கில திருச்சங்கிலே கலந்து அந்த குழந்தைக்கு ஊட்டுன்னு சொன்னாங்க. சொல்லி இறைவன் பணிக்க இறைவியாரானவள் தன்னுடைய திருமுலை பாலை திருச்சங்கிலே கறந்து அருமையாக ஞானத்தை சேர்த்து ஊட்டினான். அம்மையாருடைய ஞானப்பாலை உண்டதுனால திருஞான சம்பந்தர்ன்ன பேர் வந்தது. ஏராளமான அற்புதங்களை பண்ணினார். ஆண் பணையை பெண் பணை ஆக்கினாரு. இறந்து போன எலும்பும் எலும்பு சாம்பலும் ஒரு குடத்தில் இருந்தது. பக்தருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த எலும்பு சாம்பலை குழந்தையா மீண்டும் பெண்ணாக உருமாற்றினார். அப்படி நிறைய அதிசயங்களை பண்ணினார். மழை வராத இடத்துல பதிகம் பாடி மழை வர வச்சார். இப்படி ஏராளமான அற்புதங்களை செய்த திருஞான சம்பந்தர் அவதரிச்சிருக்காருன்னு சொன்னால் அவன் அப்பா அம்மா அப்படி நம்ம நினச்சி பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும். ஆனால் அதே நேரத்தில் அருணகிரிநாதர் எடுத்துக்கோங்க, அவங்க அப்பா அம்மா நல்லவர் தான், ஆனால் அவர் பழக்க வழக்கங்கள் இளமை காலத்தில் சரியில்லை. அவர் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லி ஒரு ஒழுக்கங்கிட்ட நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். கடைசியில் அவர் சரியான பெண்புத்தராக இருந்ததுனால மனைவி மதிக்கலை, கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட அவனை சகோதரனாக ஏற்றுக்கிடலை. அந்த அளவுக்கு ரொம்ப அசிங்கமானவராக ஆகிப்போனார். இப்படி நம்ம நிலைமை இப்படி மாறிப்போச்சேன்னு சொல்லி மனம் உருகி போய் திருவண்ணாமலையில் போய் கோயில் கோபுரத்தில் ஏறி முருகப்பெருமாளை நினச்சிக்கிட்டு கீழே குதித்தார். முருகப்பெருமாள் போய் அவரை காப்பாற்றினார். திருப்புகள் பாடினார் அருணகிரிநாதர். அப்போ அவர் ஞானம் பெற்ற இடம், அவர் அறிவு பெற்ற இடம், அவருக்கு ஆன்மீகம் வளர்ந்த இடம் கோயிலாக இருக்கு. அப்போ நம்ம நிறைய இடங்களை பார்க்கோம், பெரியவர்களுடைய வாழ்க்கையில் ஆன்மீகம் வளர்வதற்கு கோயில் துணை நின்றுருக்கு. ஆனால் அவங்களோட பேசிக் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நல்ல தாய் தோப்பனுக்கு நல்ல பிள்ளை பிறந்தாதான் அந்த மாதிரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா என்றைக்கும் அதான் நான் சொன்னேன், கொடையும் தயையும் பிறவிக்குணம், கருவிலேயே அந்த திரு அமையணும். அமைந்தால்தான் மனிதனுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். பேராசிரியர் செல்வகுமார் பேசுனா ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் உள்ள கிடக்கு. சகோதரி சொன்னதா பேசுகிறாங்கன்னா அது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம். இசைக்கலைஞர்கள் எங்கள் அருமை ஐயா மணியண்ணன், அருமையான பேடு இசைக்கலைஞர் அண்ணன் ராகவன், அருமையான கீபோர்டு இசைக்கலைஞர் அற்புதமான எங்கள் ஐயா ராம்கி, எங்களுடைய அருமையான பாடகர் திருவாளர் மாடசாமி, இவங்கெல்லாம் இயல்பாகவே அந்த அமைப்பு அப்படி இருக்குது. இவர் எங்கள் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். எங்களுடைய நம்முடைய அருணகிரி முருகன் ஐயா அவர்களுடைய தகப்பனார் திருவாளர் அருணகிரி ஐயா அவர்கள் கரையிருப்பில் ஐயா சாமி நினைவு நடுநிலை பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடம் அருமையாக அமைத்து ஏழை குழந்தைகளெல்லாம் நல்ல தரமான கல்வி பெறுவதற்கு வழிவகை செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். நான் அப்போவே சொன்னல, அன்னசத்திரம் 1000 கட்டல், கிண்ணறுங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் ஏற்றல், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவின் புண்ணியங்கோடி ஆங்கோரி அலைக்கு எழுத்தறிவித்தல், இத்தனை தர்மங்களையும் செய்த புண்ணியமானவர். அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர், இயல்பாகவே நல்ல இசை பாடல்களில் ஆர்வம் உள்ளவர், நல்ல அருமையான ஆசிரிய பெருமக்கள்கிட்ட பாடம் படித்தாலும் அவங்க அப்பா அம்மாவுக்கே இசை ஞானம் உண்டு. அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த அறிவு ஆற்றல் என்பது பிறப்பில் சரியாமையணும். 5ல் விளையாதது 50ல் விளையாதும்பாங்க, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்பாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலம்பாங்க. இப்படி பலவிதமாக நம்ம பார்த்தாலும் எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு நாட்டிலே ஆன்மீகம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் வீடு அதற்கு அடித்தளமாக இருக்க வேண்டும். எனவே ஆன்மீகம் வளர்வதற்கு நாடு பெரிதும் துணை நிற்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது வீடுதான் என்பதால் ஆன்மீகம் வளர்வதற்கு பெரிதும் துணை நிற்பது வீடே 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 என்பதை தீர்ப்பாக சொல்லி நல்ல முறையில் ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஐயாவை மறந்துட்டேன், தயவுசெய்து ஐயா பொறுத்துக்கோங்க. நம்முடைய கதிர் டிவி இதை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டு இருக்கு.
முன்னாடி இருக்காங்க, நான் மறந்துட்டேன், பொறுத்துக்கோங்க ஐயா. அருமையாக ஒளிப்பதிவு நேர் அலையில் போய்கிட்டு இருக்கு, எல்லாரும் பார்க்குறாங்க இப்போ. அது மட்டும் இல்லை, இதை அப்படியே நமக்கு ஒளிப்பதிவு செய்து அவர் ஒரு குறுந்தகடு ஒரு சீடி நமக்கு கொடுத்துருவார். அப்படிப்பட்ட அன்பு ஐயா அவர்கள், அவர்களையும் நான் அந்த இடத்துல நான் மனதார போற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கேன். நல்ல முறையில் ஒலி ஒளி அமைப்பு, ட்ரிபிள்எஸ் ஆடியோ, அப்படி டிஜிட்டல் சவுண்டு. கரையிருப்பில் ஒரு கோலாகலமாக நம்ம ஒரு பட்டிமன்றம் நடத்தினோம், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எங்கே போனாலும் இனிமேல் ட்ரிபிள்எஸ் ஆடியோ என் நிகழ்ச்சியில் கட்டாயம் உண்டு என்கிற உறுதியையும் உத்தரவாதத்தையும் இந்த மாதிரி நல்ல கலைஞர்கள் என்னுடைய விருப்பத்துக்கு இணங்க, எனது வேண்டுகோளுக்கு இணங்க, அருணகிரி ஐயா, அருணகிரி முருகன் ஐயா அவர்களுடைய அவர்களுடைய விருப்பத்துக்கும் வேண்டுகோளுக்கும் இணங்க எல்லா கலைஞர்களும் இன்றைக்கி வந்து சிறப்பு செய்தார்கள். உங்கள் எல்லாருக்கும் அந்த முருகப்பெருமாள் எல்லா வளமும் எல்லா நலமும் தருவார். நீங்கள் ஆணோடு பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணுநீள் காலமெல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்தது எல்லாம் பார்வையாளர்கள். உண்மையிலே 10 ஆடு இருந்தால் தான் ஒரு கோணார் இருக்க முடியும், 15 பிள்ளைகள் இருந்தால் தான் ஒரு வாத்தியார் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க முடியும். அதனால் பார்வையாளர்கள் எல்லாத்துக்கும் மேலாக பார்வையாளர்கள். அருமையாக நீங்கள் உட்கார்ந்து இந்த நள்ளிரவு நட்ட நடுநீசி பொழுது வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்து கேட்டதுனால தான் இந்த நிகழ்ச்சி சிறப்படைந்தது. மக்கள் இல்லாமல் மன்னன் இல்லை, குடி உயர கோண் உயரும் என்பார்கள். அதனால் நீங்கள் எல்லாரும் இருந்து பெருமை செய்ததுனால தான் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடந்தது. அது எங்கள் ஐயா அந்த பாருங்கள், ஜே சிப்ஸ் ஓனர் எங்கள் அருமை அண்ணன் திருவாளர் முருகன் அவர்கள், எங்கள் ஐயா கொடிக்கால் சமுதாயத்தினுடைய பொருளாளர், எங்கள் பாதுகாவலர் எங்கள் ஐயா திருவாளர் பலவேசன் ஐயா அவர்கள், எங்கள் அத்தான் பொறியாளர் நம்முடைய ஐயா துறை அவர்கள், திருமதி சுந்தரி ஐயா துறை அவர்கள், டாக்டர் சிவகாமி ஜெயக்குமார் அவர்கள், எல்லாரும் வந்து பெருமை சேர்த்தாங்க. அவங்கெல்லாம் இவ்வளோ நேரத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா பெரிய விஷயம் அது. அவங்களுடைய நேரம் வந்து அப்படி பொன்னான நேரம், காலில் அப்படியே சக்கரத்தை கட்டிட்டு சுழலக்கூடியவங்க. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு நமக்காக அவர்கள் வருகையால் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் உங்களுடைய பாதத்திலே மாலையாக விழுந்து சமர்ப்பிக்கிறேன். எல்லாரும் என்னுடைய நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமாள் அருளால நீங்கள் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் ஐயா போயிடாதே, ஒரே ஒரு பாட்டு இருக்கு கேட்டுப்போங்க. மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணன் அருளால் செல்வ செழிப்போடு கல்வி பெருக்கோடு மிக்க புகழோடு வாழணும், எல்லா விதமான சந்தான விருத்தியும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் வீரியம் விஜயம் வித்யானுகூலம் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவாக ஒரு பாடலோடு நிகழ்ச்சியை நிகழ்ச்சியில் எல்லாரும் உட்கார்ந்து இந்த ஒரு பாட்டையும் கேட்டுப்போங்க. உட்காருங்க. அதர முதல எழுத்தெல்லாம் அறியவை தாய் தேவி, ஆதி பகவன் முதலன்றே உணரவை தாய் தேவி, இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், ஊமையை வாய்திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி.
எண்ணும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய், எண்ணும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். மொழி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், மொழி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். ஊக்காரை செய்தந்து உயர வைத்தாய் தேவி. ஓற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவூத்தினோடு உயராற்றல் தந்து என்னை அறிஞன் கவிஞன் கலைஞன் இவன அருளும் தமிழும் திகழும் கடலன. கற்றவரும் கொற்றவரும் முற்றுமை அறிந்தவரும் நித்தரித்தம் புகழ்ந்திட நின்னருளை தந்தருவாய். உத்தார் சுத்தம் உறவினம் வாங்க யானை தேனை படையுடை வேந்த மற்றும் பற்றை நீக்கிய ஞானி பலரும் புகழ்ந்திட ஆக்கிய வாணி. தாயில்லாத பிள்ளை என்று வாயில்லாத ஊமை என்று ஆயிரங்களான கல்வி வாய்ந்திருந்து தந்த செல்வி. அன்னை உன்னை சரணமடைந்தேன் தேவி தேவி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.